നന്ദിയോടുമേ തുതിക്കുക അപ്പാ, നന്ദിയോടുമേ തുതിക്കുക. ഹല്ലേലൂയ, ഹല്ലേലൂയ, ഹല്ലേലൂയ. യേശുവേ സ്തോത്രിക്കുക അപ്പാ, ഹല്ലേലൂയ. അവിടെ എല്ലാവരും വലതുകരത്തെ ഉയർത്തി കത്ര മഹിമയപ്പെടുത്തോ. ആ സ്തോത്രം എല്ലാവരും വലതുകരത്തെ ഉയർത്തി. യേശുവേ ആരാധന, ആരാധന, ആരാധന. ഒരു വിസ കൂടെ കരമുയർത്തി. നല്ലവരേ, നല്ലവരേ, വല്ലവരേ, ആരാധന, ആരാധന. മഹാപരിശുദ്ധമും ഇറക്കമും നിറഞ്ഞ സർവവല്ലമയുള്ള അൻപിന് ആണ്ടവരെ നാങ്കളും തുതിക്കുകയും മഹിമയപ്പെടുത്തുകയും இந்த ஆசீர்வாதம் மன மகிழ்ச்சியுமான இந்த உபவாச ஜபத்தின் காலை இப்பொழுதில் அன்றுவரை இந்த முதலாம் மணி ஸ்தோத்திர ஜபத்தை கதறது வரையிலும் ஆச்சரியமாய் நடத்தி பலப்படுத்தினதற்காக நன்றி சொல்லுகிறோம். தொடர்ந்துள்ள பாடல் துதி ஆராதனை கத்தர் ஆசிர்வதித்து ஜப பகுதியில் அன்றுவரை விண்ணப்ப பகுதியில் ஆராதனையில் கத்தருடைய வார்த்தை பலமாய் விளங்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஸ்தோத்திரத்தோடு ஜபிக்கிறோம். எதிர்பார்ப்போடு இந்த உபவாச ஜபத்தில் உம்முடைய ஆலயத்தில் நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். அன்றுவரே பரலோக தேவனே, நீர் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதித்து உம்முடைய கிருபையின் மகாபெரிய இரக்கத்தை எங்கள் மேலக்கத்தருடைய ஆவியானவர் விளங்க பண்ண வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஸ்தோத்திரத்தோடு ஜெபிக்கிறோம். தெய்வ பிரசன்னத்தில் மகிழ்ந்து களி கூறுவதற்கு உற்சாகமாய் பாடி கத்தரை மகிமைப்படுத்துவதற்கு உன்னதமான தேவனுடைய நாமத்தை உயர்த்தி கீர்த்தனம் பண்ணுவதற்கு தொடர்ந்து எங்களுக்கு கிருபையும் இரக்கமும் பாராட்டும்படியாய் நாங்கள் ஸ்தோத்திரத்தோடு ஜெபிக்கிறோம். அன்றுவரை தொடர்ந்து வந்த ஒவ்வொரு தம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. இன்னும் வர வேண்டிய திரளான ஜனங்கள் உண்டு. தொடர்ந்து தடைகளை மாற்றி எல்லா சூழ்நிலைமைகளையும் கத்தருடைய ஆவியானவர் எங்களுக்கு சாதகமாய் மாற்றி அன்றுவரே நீர் மேன்மைப்படுத்தி ஜனத்தை கொண்டு வரும்படி ஸ்தோத்திரத்தோடு ஜெபிக்கிறோம். தொடர்ந்து ஆவியோடும் கருத்தோடும் அன்றுவரை சேக்கருவிகளை வாசித்து உன்னதமான தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி பாடி ஆராதனை செய்து உயர்த்துவதற்கு கத்தர் கிருபை தாரும். எங்களை தாழ்த்துகிறோம், நாம மகிமைப்படட்டும். கத்தர் ஒருவரே பெரிய காரியங்களை செய்வீராக. எங்களை தாழ்த்தும்படி கர்த்தர் ஒப்பு தருகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கரம் தள்ளி சொல்லுவோம், ஹல்லேலூயா. உற்சாகமாய் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டுடைய பரிசுத்தமான நாமை மேம்படுவதாக இந்த பகலில் உபவாச ஜபத்தில் கூடி வந்திருக்கிறவங்கள் அனைவரையும் ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் அன்போடு உங்களை வாழ்த்துகிறேன். தொடர்ந்து நமக்கு தெரிந்த சில பாடல்களை நம்ம உற்சாகமாய் பாடி நம் ஆண்டுடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். என் இயேசு ராஜா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே. இங்கே தான் ஒரு பழைய பாடலை நம்ம உற்சாகமாய் பாடி ஆண்டுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். தெரிந்த பாடல் நாம் சேர்ந்து பாடி தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த போகிறேன். என் இயேசு ராஜா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரமே. உயிருள்ள நாளெல்லாம்னு சொல்லி நம்ம உற்சாகமாய் பாடி ஆண்டுடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். ஸ்தோத்திரம், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். நம்ம உற்சாகமாய் கரங்களை தட்டி நம்ம சேர்ந்து பாடி நம்ம ஆண்டுடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். தேங்க்யூ ஜீசஸ். இயேசு ராஜா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே. உயிருள்ள நாளெல்லாமே ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே. உயிருள்ள நாளெல்லாமே என் இயேசு ராஜா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே. உயிருள்ள நாளெல்லாமே ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே. உயிருள்ள நாளெல்லாமே இரக்கம், இரக்கம்,
உள்ளவரி மனதுரக்கம் உடையவரி இரக்கம் இரக்கம் உள்ளவரி மனதுரக்கம் உடையவரி நீடிய சாந்தம் பொறுமை அன்பு நிறைந்து வாழ்பவரி சாந்தம் பொறுமை அன்பு நிறைந்து வாழ்பவரி என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாளெல்லாமே ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாளெல்லாமே சேர்ந்து சொல்லுவோம் துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம் மகிழுடன் ஸ்தோத்திர பலிதனை செலுத்தி ஆராதனை செய்கிறோம் சொல்லி இந்த பாடலை நம்ம பாடி கர்த்தரை மகிமைப்படுத்த போகிறோம் ஹல்லேலூயா உமக்கே செலுத்துகிறோ துதிகன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோ மகிமுடன் ஸ்தோத்திர பலிதனை செலுத்தி ஆராதனை செய்கிறோ ஸ்தோத்திர பலிதனை செலுத்தி ஆராதனை செய்கிறோ என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாளெல்லாமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாளெல்லாமே கூப்பிடும் யாவருக்கும் மிக அருகில் இருப்பவர் சென்று சொல்லுவோமா கூப்பிடும் யாவருக்கும் மிக அருகில் இருப்பவரே கூப்பிடும் குரல்களை கேட்டு விடுதலை தருபவரே உண்மையாய் உண்மையாய் கூப்பிடும் குரல்களை கேட்டு விடுதலை தருபவரே என் இயேசு ராஜா என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாளெல்லாமே ஸ்தோத்திரமே 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 உயிருள்ள நாளெல்லாமே உலக தோற்ற முதல் எனக்காய் அடிக்கப்பட்டி சென்று சொல்லுவோமா உலக தோற்ற முதல் எனக்காய் அடிக்கப்பட்டி துரோகியாய் வாழ்ந்த என்னையும் மீட்டு புது வாழ்வு தந்துவிட்டீ துரோகியாய் வாழ்ந்த என்னையும் மீட்டு புது வாழ்வு தந்துவிட்டீ என் இயேசு ராஜா ராஜா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாளெல்லாமே ஸ்தோத்திரமே
ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே இரக்கமுடையவரே உள்ளவரே சொல்லுமா இரக்கம் உள்ளவரே மனதுருக்கம் உடையவ இரக்கம் உள்ளவரே இரக்கம் உள்ளவரே மனதுருக்கம் உடையவ நிடிய சாந்தம் பொறுமை அன் நீடிய பொறுமை நீடிய சாந்தம் பொறுமை அன்பு நிறைந்து வாழ் என் இயேசு ராஜா என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாளெல்லாமே ஸ்தோத்திரமே 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 உயிருள்ள நாளெல்லாமே ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாளெல்லாமே ஹல்லேலூயா ஹல்லேலூயா நாம் தேடி ஆராதிப்பதற்கு வந்திருக்கிற இயேசு ஒருவரே எல்லா துதிக்கும் கனத்திற்கும் ஸ்தோத்திரத்திற்கும் பாத்திரராயிருக்கிறார் ஹல்லேலூயா 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 அந்த தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லையே கூடாதது ஒன்றுமில்லையே கூடாதது ஒன்றுமில்லையே என் தேவனால் கூடாதது ஒன்றுமில்லையே என்று சொல்லுகிறதான ஒரு பாடலை நாம் உற்சாகமாய் பாடி கத்தரி மகிமைப்படுத்த போகிறோம் இரக்கம் நிறைந்தவரே மன இரக்கம் நிறைந்தவரே உம்மையே நாங்கள் ஆராதிக்கிறோம் உம்மால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை என்று சொல்லி இந்த அற்புதமான பாடலை நம்ம உற்சாகமாய் பாடறி பாடி நம்ம ஆண்டுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா ஹல்லேலூயா தேங்க்யூ ஜீசஸ் எல்லாரும் கைகளை தட்டி கத்தரி மகிமைப்படுத்தி பாடி நம்ம உயர்த்த போகிறோம் ஸ்தோத்திரம் கூடாதது ஒன்றுமில்லையே கூடாதது ஒன்றுமில்லையே கூடாதது ஒன்றுமில்லையே கூடாதது ஒன்றுமில்லையே நம் தேவனால் கூடாதது கூடாதது ஒன்றுமில் கைதட்டி சொல்லுவோம் நம் தேவனால் கூடாதது கூடாதது ஒன்றுமில்லையே மனுஷனால் கூடாதது தேவனால் கூடுமே மனுஷனால் கூடாதது தேவனால் கூடுமே மனுஷனால் கூடாதது தேவனால் கூடுமே மனுஷனால் கூடாதது தேவனால் கூடுமே கூடாதது ஒன்றுமில்லையே கூடாதது ஒன்றுமில்லையே கூடாதது ஒன்றுமில்லையே கூடாதது ஒன்றுமில்லையே நம் தேவனால் கூடாதது கூடாதது ஒன்றுமில் நம் தேவனால் கூடாதது ஒன்று இல்லையே சேர்ந்து நம்ம கைதட்டி சொல்லும் ஒரே ஒரு வார்த்தை சொன்னாரே வேலைக்காரன் சொஸ்தமானே சுத்தமாகு என்று சொன்னாரே குஷ்டரோகி சொஸ்தமானே என்று சொல்லி அற்புதத்தை எண்ணி நம்ம பாடி கரங்களை தட்டி ஆண்டவரே என் வாழ்க்கையில் இந்த பகல் வேளையில் இந்த ஆராதனை ஒரு வார்த்தை என்னோடு கூட பேசும் ஆண்டவரே என்னோடு சொல்லுங்கப்பான்னு சொல்லி அந்த எதிர்பார்ப்போடு இந்த வார்த்தையை சொல்லி கத்தரை பாடுவோமா ஹல்லேலூயா உற்சாகமா கைகளை தட்டி ஒரே ஒரு வார்த்தை சொன்னாரே வேலைக்காரன் சொஸ்தமானே சேர்ந்து சொல்லுவோம் ஒரே ஒரு வார்த்தை சொன்னாரே வேலைக்காரன் சொஸ்தமானே சுத்தமாகு என்று சொன்னாரே குஷ்டரோகி சொஸ்தமான் சேர்ந்து சொல்லுவோம் சுத்தமாகு என்று சொன்னாரே
குஷ்டரோகி சொஸ்தமானாரே. கூடாதது கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே சர்வே, கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே. நம் தேவனால் கூடா, கை தட்டி சேர்ந்து சொல்லுவோம், கூடாதது. ஆமென். நம் தேவனால் கூடாதது, கூடாதது. லாசருவே வா என்றாரே, மரித்தவன் பிழைத்தானே சொல்லுவோம், லாசருவே. கை தட்டி ஆமென். மரித்தவன் பிழைத்தானே, எழுந்து எழுந்திரு என்று சொன்னாரே. எபிரி எபிரி மகள் பிழைத்தானே, எழுந்திரு. ஆமென். பிழைத்தானே. கூடாதது கூடாதது ஒன்றுமில்லையே. கை தட்டி சொல்லுவோம், இயேசுவே. கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே. நம் தேவனால் கூடாதது, கூடாததே, கூடாதது ஒன்றுமில்லையே. நம் தேவனால், நம் தேவனால் கூடாதது, கூடாதது ஒன்றுமில்லையே. வஸ்திரத்தை தொட்டாலே வல்லமை புறப்பட்டதே சேர்ந்தே. வஸ்திரத்தை கை தட்டி சொல்லுவோமா விசுவாசத்தோடே. இப்போது அந்த வல்லமை என்று சொன்னாரே. செவித்தூமையன் பேசினார் உற்சாகமாய் எத்தத்தா என்று சொன்னார். ஹல்லேலூயா. செவித்தூமையன் கூடாதது கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லை. கை தட்டி நம் தேவனால் கூடாதது, கூடாதது நம் தேவனா, நம் தேவனால் கூடாதது, கூடாதது ஒன்றுமில். சென்று சொல்லுவோமா, கடலின் மேல் நடந்தாரே, கடும் புயல் அதட்டினாரே, பாடையை தொட்டாரே, வாலிபன் பிழைத்தானேன்னு சொல்லி அவருடைய தொடுதல்னால எந்த இடத்துல பிழைப்பில்லையோ அந்த இடத்துல பிழைப்பு உண்டாகும். உற்சாகமாய் கைகளை தட்டி கத்திர மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. இயேசுவேனு சொல்லி சேர்ந்து கரங்களை தட்டி எல்லாரும் உற்சாகமாய் கைகளை தட்டி. கடலிலே நடந்தாரே, கடும் புயல் அதட்டினாரே. சென்று சொல்லுவோமா, கடலிலே நடந்தாரே, கடும் புயல் அதட்டினாரே, பாடையை பாடையை தொட்டாரே, வாலிபன் பிழைத்தான் சேர்ந்தே. பாடையை தொட்டாரே, வாலிபன் பிழைத்தானே. கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே சர்தே, கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே. நம் தேவனால் கூடாதது, ஓ கூடாதது. சேர்ந்து சொல்லுவோ, நம் தேவனால் கூ. எல்லா பிள்ளைங்க எல்லாம் உற்சாகமா கைகளை தட்டி சேர்ந்து சொல்லும், நீ விசுவாசித்தாலே, நீ விசுவாசித்தாலே தேவ மகிமை காண். விசுவாசிக்கிற தேவ பிள்ளைகளுக்கு நீ விசுவாசித்தாலே தேவ மகிமை, தேவ மகிமை பலப்படுத்தும், பலப்படுத்தும் கிறிஸ்துவாலே பெரிய காரியம் செய். ஓ பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால், பலப்படுத்தும் கிறிஸ்துவாலே பெரிய காரியம். பலப்படுத்தும் சொல்லுவோம், பலப்படுத்தும் கிறிஸ்துவாலே பெரிய காரியம் செய்வா. கூடாததே கூடாதது ஒன்றுமில்லையே. கை தட்டி உற்சாகமாய் கூடாதது சேர்ந்தே. கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே. நம் தேவனால் கூடாதது, கூடாதது
இந்த உற்சாகமாய் நம் தேவனால் கூடாதது கூடாதது ஒன்றுமில்லை நம்ம சேர்ந்து சொல்ல போகிறோம் அவர் பாவங்களை போக்குகிறவர் நம்முடைய சாபங்களை நீக்குகிறவர் தீராத நோய்களை இயேசுவின் நாமத்தை சொல்லி நாம் துதிக்கும் போது இந்த பகலில் தீராத வியாதியிலிருந்து பூரணமான சுகத்தை நாம் ஆராதிக்கிற இயேசுவால் தர முடியும் உற்சாகம் அந்த வார்த்தைகளை சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா அவர் பாவத்தை போக்குகிறவர் எஸ் கைகளை தட்டி எல்லாரும் உற்சாகமா பாவங்கள் போக்குவாரே சாபங்கள் நீக்குவார் இயேசு பாவங்கள் போக்குவாரே சாபங்கள் நீக்குவாரே தீராத நோய்களையோ தீர்ப்பார் கிறிஸ்து இயேசு கை தட்டி தீராத நோய்களையோ தீர்ப்பார் கிறிஸ்து இயேசுவே கூடாதவே கூடாதது ஒன்றுமில்லையே கை தட்டி இயேசுவே கூடாதது இயேசுவால் கூடாதது ஒன்றுமில்லை கூடாதது ஒன்றுமில்லையே கூடாதது ஒன்றுமில்லையே நம் தேவனால் கூடாதது இயேசுவே கூடாதது இன்னும் சேர்ந்தே நம் தேவனால் கூடாதது கூடாதது ஒன்றுமில்லையே மனுஷனால் கூடாதது தேவனால் உற்சாகமாய் மனுஷனால் கூடாதது தேவனால் கூடுமே 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 மனுஷனால் கூடாதது இயேசுவால் சேர்ந்தே மனுஷனால் கூடாதது இயேசுவால் கூடுமே மனுஷனால் கூடாதது இயேசுவால் கூடுமே மனுஷனால் கூடாதது இயேசுவால் எல்லாரும் உற்சாகமா கையை தட்டி ஆண்டவரே உம்மால் எல்லாம் செய்ய முடியுமப்பா உம்மால் எல்லாம் கூடுமேனு சொல்லி உற்சாகமா இரு கரங்களை தட்டி இந்த பகர்வை விசுவாச அறிக்கையிட்டு கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்திக் கொண்டிருக்கும் இந்த பகல் வேளையில் தேவனுடைய வல்லமை உங்கள் மேல் வெளிப்பட போகிறது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் விசுவாசத்தோட ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஜீசஸ் ஹல்லேலூயா ஹல்லேலூயா நன்றி ஆண்டவரே நன்றி அப்பா ஹல்லேலூயா ஒரு பாடலை கூட நம்ம உற்சாகமாய் பாடி கர்த்தரை மகிமைப்படுத்த போகிறோம் கர்த்தாவே தேவர்களில் உமக்கோப்பானவர் யார் வானத்திலும் பூமியிலும் உமக்கோப்பானவர் யாரும் இல்லையே என்று சொல்லி உற்சாகமா நம்ம தெரிந்த ஒரு பாடல் உற்சாகமா கைகளை தட்டி அந்த வார்த்தைகளை சொல்லி அவர் நம்மை நடத்துகிறவர் செங்கடலை நமக்காய் அவர் பிளக்கிறவர் அன்னைக்கு வேதம் சொல்லுகிறது இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைத்தனமாகிய வீடிலிருந்து கர்த்தர் அவர்களை விடுதலையாக்கி சுதந்திரமாய் வெளியே கொண்டு வரும்போது அவர்களுக்கு முன்னில் சுற்றும் செங்கடல் தடையா நின்றது என் தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்காக அந்த செங்கடலை அப்படியே பிளந்து அவர்களுக்கு வாசலை திறந்து கொடுத்தார் ஹல்லேலூயா ஹல்லேலூயா அந்த உன்னதமான தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி உற்சாகமாய் நம்ம சேர்ந்து பாடி கர்த்தரை மகிமைப்படுத்த போகிறோம் நிச்சயமாய் இந்த பகல் வேளையில் ஆண்டவரே உம்மை போல ஒரு தேவன் இல்லை என்று சொல்லி வார்த்தையாய் அல்ல உள்ளத்தின் ஆழத்திலிருந்து விசுவாசித்து நம் கைகளை தட்டி பாடி இஸ்ரவேலின் பரிசுத்தராகிய சர்வ வல்லவரை நம் மகிமைப்படுத்தும் இந்த பகல் வேளை நிச்சயமாய் அவர் நமக்கு அற்புதத்தை செய்ய போகிறார் ஹல்லேலூயா காரணம் அவரை போல் ஒரு தேவன் இல்லை உன்னை சுகப்படுத்துவதற்கு உன்னை விடுதலையாக்குவதற்கு உனக்கு அற்புதம் செய்வதற்கு உன்னை கனப்படுத்துவதற்கு மேன்மைப்படுத்துவதற்கு உனக்கு அற்புதமான வாழ்வை தந்து எதிர்பார்க்கிற காரியத்தில் ஜெயத்தை பெற்றுக்கொள்வதற்கு நாம் தேடி வந்து ஆராதித்துக் கொண்டிருக்கிற இயேசுவை தவிர இந்த உலகில் யாரும் இல்லை கையை தட்டி உற்சாகமா அப்படி நம்ம இந்த பாடலை பாடி நம்ம சேர்ந்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம் ஹல்லேலூயா ஜீசஸ் கைகளை தட்டி இயேசுவேனு சொல்லி எல்லாரும் கைகளை தட்டி எல்லாரும் சேர்ந்து கைகளை தட்டி பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா
பிரைசலாம் கர்த்தாவே தேவர்களில் உமக்கொப்பானவர் யார் வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார் சேர்ந்தே கர்த்தாவே தேவர்களில் உமக்கொப்பானவர் யார் வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார் உமக்கொப்பானவர் யார் உமக்கொப்பானவர் யார் உமக்கொப்பானவர் யார் உமக்கொப்பானவர் யார் வானத்திலும் சொல்வோம் பூமியிலும் உமக்கொப்பானவர் எல்லார் கை தட்டி சொல்வோம் வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார் கை தட்டி சொல்வோமா செங்கடலை அவர் பிளந்து ஆண்டவரே உம்முடைய பிள்ளை நடத்தி சென்றார் அவரே நீ நல்லவர் சர்வ வல்லவர் என்று சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம் ஹல்லேலூயா தேங்க் யூ ஜீசஸ் ஹல்லேலூயா கைகளை தட்டி glory to jesus amen உற்சாகமாய் கைகளை தட்டி மகிமைப்படுத்துவோம் amen செங்கடலை நீர் பிளந்து ஜனங்களை நடத்தி சந்தீர் சென்றே செங்கடலை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சந்தீர் நீ நல்லவர் சர்வ வல்லவர் என்று வாக்கு மாறாதவர் சென்றே நீ நல்லவர் சர்வ வல்லவர் என்று வாக்கு மாறாதவர் உமக்கொப்பானவர் யார் வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார் சேர்ந்தே கர்த்தாவே தேவர்களில் உமக்கொப்பானவர் இயேசுவே வானத்திலும் உமக்கொப்பானவர் கையத்தடி சொல்லுவோம் கர்த்தாவே கர்த்தாவே தேவர்களில் உமக்கொப்பானவர் யார் வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பான சென்று சொல்லுவோம் கர்த்தாவே தேவர்களில் உமக்கொப்பானவர் கையை தட்டி இயேசுவே வானத்திலும் உமக்கொப்பானவர் யார் நம்ம சேர்ந்து சொல்லுவோம் தூதர்கள் உண்ணும் உணவால் உந்தன் ஜனங்களை போஷித்திரேன் உம்மை போல யாருண்டான்வர இந்த ஜனங்களை நேசித்திர நம்ம சேர்ந்து சொல்லுவோமா எங்களை நேசித்திட இந்த உலகத்துல யாரும் இல்லப்பா இயேசுவை தவிர வேற யாரும் இல்ல நீங்க தான் என்னை நேசிக்க முடியும் நீங்க தான் என்னை காப்பாற்ற முடியும் ஆண்டவர உம்மை நம்புகிறேன் சொல்லி கைகளை தட்டி இந்த பாடலின் வரிகளை சொல்லி கர்த்தர மகிமைப்படுத்தோம் உற்சாகமாய் தூதர்கள் உண்ணும் உணவால் உந்தன் ஜனங்களை போஷித்தீரே தூதர்கள் உண்ணும் உணவால் உந்தன் ஜனங்களை போஷித்தீரே உம்மை போல யாருண்டு இந்த ஜனங்களை நேசித்திட சேர்ந்து சொல்லுவோமா உம்மை போல யாருண்டு இந்த ஜனங்களை நேசித்திரே உமக்கொப்பானவையா 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 உமக்கொப்பானவையா
பூமியை சேர்ந்து சொல்வோம் உமக்கு பானவர் எல்லார் கை தட்டி வானத்திலோ பூமியிலோ உமக்கு பானவர் யார் கர்த்தாவே தேவர்களில் உமக்கு பானவர் ஒன்று சேர்ந்து சொல்வோம் வான கை தட்டி சொல்வோமா ஹல்லேலூயா கர்த்தாவே கர்த்தாவே தேவர்களில் உமக்கு பானவர் இயேசுவே வானத்திலே எஸ் உமக்கு பானவையா கர்த்தாவே தேவர்களில் உமக்கு பானவையா செந்தே வானத்திலே பூமியிலே உமக்கு பானவையா கன்மலையை நீ திறந்து உந்தன் ஜனங்களின் தாகம் தீர்த்தி சொல்வோமா எல்லாரோ கன்மலையை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களின் தாகம் தீர்த்தி உன்னாம அதிசயம் என்று அற்புதம் செய்திடு கை தட்டி சொல்வோம் உன்னாம அதிசயம் என்று அற்புதம் செய்திடு கை தட்டி சொல்வோம் கை தட்டி சேர்ந்து வானத்திலோ பூமியிலோ உமக்கு பானவர் வானத்திலோ பூமியிலோ உமக்கு பானவர் யா கர்த்தாவே சொல்வோம் தேவர்களில் உமக்கு பகைதடி எல்லாரும் ஆமென் வானத்திலே பூமியிலே உமக்கு பானவர் இயேசுவே கர்த்தாவே தேவர்களில் உமக்கு பானவர் யா வானத்திலே உமக்கு பானவர் யா சொல்லுவமா எல்லாரும் சேர்ந்து இரு கரங்களை தட்டியப்பா வானத்திலு பூமியிலு உமக்கு பானவு செந்தே கர்த்தாவே தேவர்களில் உமக்கு பானவு இயேசுவே வானத்திலு உமக்கு பானவு யா கன்மலையை நீ பிளந்து உந்தன் ஜனங்களின் தாகம் தீர்த்தி சொல்வோமா எஸ் கண்மலையை கையில தட்டி ஆவி மகிமைப்படுத்துவோம் உந்த ஜனங்களின் தாகம் தீர்த்தி உன்னாம அதிசயம் என்று அற்புதம் செய்திடுவீர் உன்னாம அதிசயோ என்று அற்புதம் செய்திடுவீர் உமக்கு பானவர் யார் கை தட்டி சேர்ந்தா பாப்பா
தேவர்களில் உமக்கொப்பானவள் கைகளை தட்டியே சுமைமை படுத்தும் வானத்திலு பூமியிலு உமக்கொப்பான் எல்லாரும் சேர்ந்து கை தட்டி கர்த்தாவே தேவர்களில் உமக்கொப்பானவர் யார் வானத்திலு பூமியிலு உமக்கொப்பானவர் யார் தூதர்கள் உண்ணும் ஜனங்களை போஷித்தீரை சொல்லுவோம் தூதர்கள் உண்ணும் உணவான் உன்ன ஜனங்களை போஷித்தீரே உம்மை போல யாருண்டு இந்த ஜனங்களை நேசித்தீடு உம்மை போல யாருண்டு இந்த ஜனங்களை சேர்ந்து சொல்லுவோம் உம்மை போல உம்மை போல யாருண்டு சேர்ந்து சொல்லுவோமா உம்மை போல யாருண்டு இந்த ஜனங்களை ஆண்டவரே நேசித்தீரே உம்மை போல யாருண்டு இந்த ஜனங்களை நேசித்தீரே எங்களை காப்பாற்றுவதற்கு எங்களோடு இருந்து எங்கள் தேவைகளை சந்தித்து அதிசயமாய் நடத்துகிற ஒருவரும் இந்த உலகத்தில் இல்லை உமக்கு நிகரானவர் யாரும் இல்லை இயேசுவே கைகளை தட்டி அப்பா ஹல்லேலூயா ரீபல தேலவரம் தலபைட வரச்சவரே தவரந்தே எல்லாரும் கைகளை தட்டி ஆவில் அறைந்து அந்நிய பாஷை ஆலயத்தை பெற்றுக் கொண்டவர்கள் அந்நிய பாஷையில பேசி இரு கரங்களை தட்டி உற்சாகமா கொஞ்ச நேரம் நம்ம கத்தரை மகிமைப்படுத்த போகிறேசுவே நன்றி 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 இயேசுவே எல்லாரும் சேர்ந்து கத்திர மகிமைப்படுத்துமா உமக்கோப்பானவர் யாரும் இல்லைன்னு சொல்லி இயேசுவே அல்லேலூயா நன்றி உமக்கோப்பானவர் யார் உமக்கோப்பானவர் யார் உமக்கோப்பானவர் யார் உமக்கோப்பானவர் யார் வானத்திரு உமக்கொப்பானவர் சேர்ந்து சேர்ந்து வானத்திரு பூமியில சூவே வானத்திலோ வானத்திலோ யஸ்லோ ஒரு ரக்கமான சந்தான ரீமாமா மகத்துனி ரீமால ரத்துனமா உமை போல யாரும் இல்லையே ஓ வானத்திரு பூமியிலோ உமக்கொப்பானவர்
கொஞ்சம் முடிஞ்ச எல்லாரும் அப்படி எளிமை நிற்போமா? சில நிமிடங்கள் எல்லாரும் அப்படி இருக்கிற இடத்துல அப்படியே கண்களை மூடி எழுந்து நின்று இரு கரங்களையும் உயர்த்தி, ஆண்டவரே உமக்கு ஒப்பானவர் யாரும் இந்த உலகத்தில் இல்லப்பா, உமை தவிர இந்த உலகில் எங்களுக்கு யாருமே இல்லப்பான்னு சொல்லி உற்சாகமா எத்தனை பேர் இந்த பகல் வேளை உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து ஒரு எதிர்பார்ப்போடு எதிர்பார்ப்போடு எஸ் எத்தனை பேருக்கு தைரியமா சொல்ல முடியும், இந்த மகத்துவமான ஆண்டவரை ஆராதிப்பதற்கு, உம்முடைய ஆலயத்தில் வந்து சந்தோஷத்தோடு கர்த்தரை உயர்த்துவதற்கு நிர்பாக்கியத்தை தந்தீங்களே அப்பா, ஸ்லாக்கியத்தை தந்தீரே ஆண்டவரே, எத்தனை பேர் மன நிறைந்து சொல்ல முடியும், அப்படியே வாய்களை திறந்து முடிந்த ரெண்டு கரத்தை அப்படியே உயர்த்தி பிடி தேசப்பா, உமை தவிர எனக்கு வேற யார் இல்லை ஆண்டவர, எல்லாரும் வாய்களை திறந்து உற்சாகமா ஹல்லேலூயா கரத்தை உயர்த்தி ஹல்லேலூயான்னு சொல்லி மனதார கத்தர மகிமைப்படுத்துவோமா? எல்லாரும் ரெண்டு கரத்தை உயர்த்தி பிடித்தப்பா, கோப்பானவர் யார் இல்லை ஆண்டவர, ஓ ராபாஷாதாரா, உமை உயர்த்துவதற்கு உமை மகிமைப்படுத்துவதற்கு உமக்கு ஆராதனை செய்து உன்னதமான தேவனை உயர்த்துவதற்கு நீ தந்த பாக்கியத்திற்காய் நன்றி அப்பா. எல்லாரும் அப்படி கரம் உயர்த்தி உள்ளத்தான் சொல்லுவோம் ஹல்லேலூயா, உமக்கொப்பானவர் யார், கரம் உயர்த்தி உமக்கொப்பானவர் யார், உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார், சேர்ந்து அப்படி கரம் உயர்த்தி வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார், உமக்கொப்பானவர் உமக்கொப்பானவர் யார், இயேசுவே உமக்கொப்பானவர் உமக்கொப்பானவர் இயேசுவே உமக்கொப்பானவர் வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர், எத்தனை பேர் உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து வானத்திலும் பூமியிலும் கர்த்தாவே தேவர்களில் உமக்கொப்பா, கைய உயர்த்தி அப்படியே சொல்லுமா, வானத்தினும் பூமியிலும் உமக்கொப்பானவர், கமான் சே டுகெதர் எல்லாரும் வாய் திறந்து
கர்த்தாவே தேவர்களே உமக்கொப்பானவ எஸ் லார்ட் வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவ உள்ளத்தின் ஆழத்தின் கரம் உயர்த்தி உமக்கொப்பானவ How great you are! Umakopanava, yeah. Umakopanava, yeah. Manatilum, pumilum. Umakopanava, yeah. Manatilum, manatilum. The Vartya Soloma, pumilum. ஒரு விசை கூட வானத்திலும் வானத்திலும் இந்த பூமியிலும் உமக்கு சொல்லுமே கர்த்தாவே தேவர்களே உமக்கு பானவ யார் வானத்திலும் பூமியிலும் உமக்கு பானவ கர்த்தாவே தேவர்களே உமக்கொப்பா ஓ நிர்மாணத்தையும் பூமி சிருஷ்டித்தவ வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவ ஒன்று சேர்ந்து சேர்ந்து சொல்லுவோமா உமக்கொப்பானவ யார் கரம் உயர்த்தி உள்ளத்திலிருந்து உமக்கொப்பானவ உமக்கொப்பானவ எங்களை சுவை போல் யாரும் இல்லை வானத்திலும் இந்த பூமியிலும் உமக்கொப்பானவ யா இந்த உலக வாழ்வில் உன் கண்களை பிரமிக்கக்கூடிய பல காரியங்கள் நீ பார்க்கலாம் பல செயல்களை நீ உணர்ந்து கொண்டிருக்கலாம் ஆனால் இந்த பகல்வேளை பரலோகத்தின் தேவன் சொல்லுகிறார் என் இயேசுவுக்கு ஒப்பானவர் இந்த உலகத்தில் யாரும் இல்லை அவர்தான் உன் வாழ்வில் அற்புதத்தை செய்ய முடியும் அவர்தான் உன் இருண்டு போன வாழ்க்கையில் ஒரு வெளிச்சத்தை தர முடியும் உன் கண்கள் துக்கித்து போயிருக்கிறதோ ஆரோக்கியமற்ற சூழலமையில் சூழலமை உன்னை சேதப்படுத்தி கொண்டிருக்கிறதோ பலவிதத்தில் என் ஏக்கங்களுக்கு பதில் இல்லாமல் ஆண்டவரே நான் தாமதத்தில் காத்து ஏங்கி ஏங்கி இருக்கிறேனப்பா என் ஏக்கத்திற்கு ஒரு மாற்றம் இல்லையோன்னு சொல்லி ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பார்க்கிற தேவனுடைய பிள்ளையே உன் ஏக்கத்தை உன் மன விருப்பத்தை உன் வாஞ்சையை நிறைவேற்றி தருகிற தேவனை தேடி ஆராதிப்பதற்கு இந்த பகல் வேளை இந்த உபவாச ஜபத்தில் கர்த்தருடைய ஆலய பிரகாரத்தில் வந்திருக்கிற உனக்கு ஒரு நற்செய்தி இருக்கிறது நீ தேடி வந்திருக்கிற இயேசுவால் உனக்கு எல்லாவற்றையும் செய்ய முடியும் அது பெரிதானாலும் சிறிதானாலும் அது கூடாதென்று சொல்லி நினைக்கிற விஷயமானாலும் இந்த பகல் வேளை கைகளை தட்டி ஆண்டவரே அது உம்மால செய்ய முடியும் உம்மால செய்ய முடியும் நான் நேசிக்கிற ஆண்டவர் நான் ஆராதனை செய்கிற ஆண்டவர் நான் நம்பி ஆலயத்துல வந்து கைகளை தட்டி உற்சாகத்தோடு மகிமைப்படுத்தி உம்முடைய நாமத்தை உயர்த்தும் போது பொங்கி வழுகிற புத்தி கட்டாத ஒரு தேவ சமாதானத்தில் நித்தியமான ஒரு நம்பிக்கை இருக்கிறது அவரனை விசாரித்து அவரனை தப்பு வைத்து அவரனை காப்பாற்றி இருண்டுமான வாழ்க்கையை வெளிச்சத்தின் பாதையில் தந்து என்னை உயர்த்துவதற்கும் என்னை கனப்படுத்துவதற்கும் என்னோடு கூட இருக்கிறேன் என்பதை தைரியத்தோடு நான் விசுவாசத்தோடு அறிக்கையிட்டு கைகளை தட்டி சர்வ வல்லமை உள்ள தேவனை கம்பீரத்தோடு உயர்த்துகிறேன் சொல்லி உற்சாகமா கைகளை தட்டி சுடஹம் தனா ரிமனமன ஹஸ்துரதனமோ ஹல்லேலூயா 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 இந்த பகல் வேளை திரும்பி தேவனுடைய சமூகத்தில் ஆமாப்பா உம்மை போல ஒரு தேவன் இல்லை ஆண்டவர் அப்படிப்பட்ட மகத்துவமான தேவனுக்கு முன்பாக அப்படியே ரெண்டு கரத்த மார்போடு சேர்த்து பிடித்து முழுவதும் சமர்ப்பிக்க
ஆண்டவரே விசுவாசத்தில் பலவீனம் வந்து தடுமாற்றத்தின் சுவடுகளை மாற்றுங்கப்பா. விசுவாசத்தில் ஏற்பட்ட தடுமாற்றத்தினால ஏற்பட்ட ஆண்டவரே அந்த தடுமாற்றத்தை கர்த்தர் மாற்றி விசுவாசத்திலே பலனுள்ளவனாய் மாற்றும். ஆண்டவரே என் ஆவி ஆத்தும சரீரத்தை உமக்கு அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லி கடைசி அப்படி ரெண்டு கரத்தை மார்போடு சேர்த்து பிடித்து சேர்ந்து சொல்லுமாப்பா, இனி முழுவதும் அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லி ஒரு அர்ப்பணத்தோடு மிகுந்த இருதயத்தின் ஆழத்திலிருந்து உள்ளார்ந்த மனிதன். அப்பா மனுஷனுக்கு முன்பா நான் சொல்லலப்பா, உமக்கு முன்பாக அறிக்கெடுகிறேன்னு சொல்லி அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணிக்க சொல்லுவோமா? அப்பா என்னை முழுவதுமாய் அர்ப்பணித்தேனையா, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. சேர்ந்து சொல்லுவோமா? அப்பா என்னை முழுவதுமாய் அர்ப்பணித்தேனையா, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. சேர்ந்து சொல்லுவோமா? அர்ப்பணித்தே நான் அர்ப்பணித்தேன். சேர்ந்து சொல்லுவோமா? அர்ப்பணித்தே நான் அர்ப்பணித்தே, என் ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தே, என் ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தேன் அர்ப்பணித்தே. அப்பா என்னை முழுவதுமாய் அர்ப்பணித்தேனையா, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. அப்பா என்னை முழுவதுமாய் அர்ப்பணித்தேனையா, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. அர்ப்பணித்தே நான் அர்ப்பணித்தே, அர்ப்பணித்தே நான் அர்ப்பணித்தே, என்ன ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தே, என்ன ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தேன். இசைக்குட என் ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தே. ஆவி ஆத்ம சரீரத்தை அர்ப்பணித்துக்கிற அவருடைய பிள்ளைகளாகிய நம்மை பார்த்து அவர் சொல்லுகிறார், நான் உயிரோடு இருக்கும், எஸ் நாம் உயிரோடு இருக்கும் ஒவ்வொரு நாளிலும் அவனும் பட்சமாயிருந்து உன் தடுமாற்றத்தை மாற்றி, உன் வேதனையை மாற்றி, உன் கண்ணீரை துடைத்து, உன் காயத்தை கட்டி, அவர் உனக்கு தேற்றுகிறவராக, உன்னை ஆற்றுகிறவராக, நித்திய சமாதானத்தோடு உன்னை நடத்தி, உன் குறைவை நிறைவாக்கி, ஜெயத்தின் பாதையில் உன்னை கொண்டு சென்று, நீ கேட்டதும் விண்ணப்பித்ததும் என் பாதத்திலிருந்து புலம்பினதும் என் முகத்தை நோக்கி பார்த்து கெஞ்சினதுமாகிய சகல காரியத்திலும் இதோ உனக்கு நன்மையை நான் உனக்கு பாராட்டி உன் வாழ்வில் ஜெயத்தின் பாதையை தந்து உன்னை கைவிடாத தேவன், உன்னை அரவணைக்கிறவர், உன்னோடு கூட இருக்கிறவர் என்பதை இது முதல் ருசிப்பதற்கும் அனுபவிப்பதற்கும் ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்துவதற்குரிய அந்த ஆனந்த களிப்பின் நாட்களை நான் உனக்கு கட்டளையிட்டிருக்கிறேன், நான் அதை செய்வேன் என்று சொல்லி பரலோகத்தின் தேவன் இந்த பகல் வேளை நம்மோடு உரைக்கிற அந்த வார்த்தைக்காக உற்சாகமா கைகளை தட்டி ஆண்டவரே நீர் பெரியவர் அப்பா, எஸ் கைகளை தட்டி ஹல்லேலூயா. ஆண்டவரே இதுவரையிலும் ஆராதிப்பதற்கும் துதிப்பதற்கும் பாடுவதற்கும் உன்னதமான தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி உயர்த்துவதற்கு தந்த பாக்கியத்திற்காய் நன்றி. தொடர்ந்து எங்களோடு பேசும் உம்முடைய வார்த்தையை நாங்கள் எதிர்பார்த்து நிற்கிறோம். நீர் எங்களோடு பேச போகிறதுக்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமே. யாவரும் அப்படி ஜெபத்தோடு உட்காரலாம். தோத்திரம். கரங்களை உயர்த்தலே சொல்லுவோமா, ஹல்லேலூயா. இன்னும் உற்சாகமாய் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்தமான நாமமேபடுவதாக இந்த ஆசீர்வாதமான இந்த பகல் வேளையிலும் இந்த உபவாச ஜெபத்தில் கூடி வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நான் உங்களை வரவேற்கிறேன், வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை அதிகமாய் ஆசீர்வதிப்பார். கரம் உயர்த்தலே சொல்லுவோமா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தொடர்ந்து நம்ம எதிர்பார்ப்போடு கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் போது கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்டு சந்தோஷத்தோடு ஆவியில் பலன் கொள்ளலாம். உற்சாகமாய் நம் கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அப்பொழுது தொடர்ந்து நம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கலாம். ஸ்தோத்திரம்.
அமீன் கர்த்தருடைய பரிசுத்தமான நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக எல்லா தெய்வ பிள்ளைகளையும் மறுபடியும் ஒரு விசை கர்த்தரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்போடு வாழ்த்துகிறேன் நம்முடைய சிந்தனைக்கு ஆதாரமாக பரிசுத்த வேதாகமத்தை திருப்பிக் கொள்ளலாம் சேர்ந்து வாசிக்க போகிறோம் ஏசாயா 30வது அதிகாரம் 26வது வசனம் கர்த்தர் தமது ஜனத்தின் முறிவை கட்டி அதன் அடிக்காயத்தை குணமாக்கும் நாளிலே சந்திரனுடைய வெளிச்சம் சூரியனுடைய வெளிச்சத்தை போலவும் சூரியனுடைய வெளிச்சம் ஏழு தனையாய் ஏழு பகலின் வெளிச்சத்தை போலவும் இருக்கும் ஹாலேலூயா இந்த பகல் வேளையில பரிசுத்தாவியானவர் கூடி வந்திருக்கிற தெய்வ பிள்ளைகளோடு பேசுகிற காரியம் என்னன்னா கர்த்தர் நம்முடைய அடிக்காயத்தை கட்டுகிறவர் ஹாலேலூயா நம்முடைய முகத்தை அநேகர் பார்த்து சிரிக்கலாம் சந்தோஷப்படலாம் அநேகர் நம்மோடு பழகலாம் நம்முடைய உடன்பிறப்புகளாக இருக்கலாம் குடும்பத்தில் உள்ள நபர்களாக இருக்கலாம் நம்முடைய அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களாக இருக்கலாம் நம்மோடு கூட ஆராதிக்கிற சபையின் அங்கத்தினர்களாய் விசுவாசிகளாக இருக்கலாம் எல்லாரும் நம்முடைய முகத்தை பார்க்கும்போது சந்தோஷத்தோடு சிரிப்பாங்க பேசுவாங்க ஒரு சில காயங்களை அவர்களோடு நாம் பகிர்ந்து கொள்வோம் அதை ஆற்ற முடிகிற காயமாக இருந்தால் ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டு போவாங்களே தவிர அதனால் அதை சுத்தம் பண்ணுவதற்கோ அந்த காயத்திற்குரிய பிரதிபலனை தருவதற்கோ யாராலும் முடியாது ஆனாலும் மனுஷர்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் அடிக்காயங்கள் இருப்பது உண்மையான காரியம் ஆனால் அந்த அடிக்காயத்தை அறிகிறவர் தேவன் ஒருவரே ஹாலேலூயா இருக்கிற இடத்துல இருந்து கரங்களை உயர்த்தி கத்தர ஸ்தோத்தரிப்போமா ஏன் தெரியுமா அவர் காயம் கட்டுகிறவர் அல்ல தம்முடைய ஜனத்தின் அடிக்காயத்தை கட்டுகிறவர் காயம் கட்டுவதற்கு அநேகர் சில வார்த்தையினால இருந்தாலும் அடிக்காயத்தை குணமாக்குவதற்கு ஒரே ஒரு நபரால் கூடும் அது தேவனால் கூடும் அதான் கர்த்தர் ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக உரைத்தான் நான் என் ஜனத்தின் அடிக்காயத்தை கட்டி அவர்களை குணமாக்கும் நாள் ஒன்று உண்டு அன்றைக்கு சந்திரனுடைய வெளிச்சம் சூரியனுடைய வெளிச்சத்தை போல ஆகும் சூரியனுடைய வெளிச்சம் ஏழத்தனையாய் ஏழு பகலின் வெளிச்சத்தை போல மாறும் இந்த பகல் வேளையில் பரிசுத்தாவியானவர் கடந்து வந்திருக்கிற தெய்வ பிள்ளைகளை பார்த்து சொல்லுகிற காரியம் உங்களுடைய உள்ளத்தின் அடிக்காயத்தை உங்கள் புருஷன் அறியாமல் இருக்கலாம் உங்கள் மனைவி அறியாமல் இருக்கலாம் உங்களோடு கூட வேலை பார்க்கிறவர்கள் அறியாமல் இருக்கலாம் உங்களை சார்ந்தவர்கள் அறியாமல் இருக்கலாம் உங்கள் அடிக்காயத்தை அறிந்திருக்கிற கர்த்தர் சொல்லுகிறார் உன்னுடைய அடிக்காயத்தை நான் குணமாக்கும் நாளில் உன் வெளிச்சம் இப்போது சந்திரனுடைய வெளிச்சத்தை போல இருந்தால் அது சூரியனுடைய வெளிச்சத்தை போல மாறும் நீ இப்போது சூரியனை போல பிரகாசித்துக் கொண்டிருந்தால் உன் வெளிச்சம் இருக்கிற விதமாய் இருப்பதில்லை ஏழு பகலின் வெளிச்சத்தை போல ஏழத்தனையாய் அது அதிகமாகும்னு பரிசுத்தாவியானவர் சொல்லுகிறார் ஹாலேலூயா ஆகவே அடிக்காயத்தினால் இருளடைந்து வாழ்க்கை முழுவதும் வேதனையோடு கடத்தி கொண்டிருக்கிற தெய்வ பிள்ளையே உன் வெளிச்சம் பிரகாசிக்கப்பட போகிறது உன்னுடைய வெளிச்சத்தை இதுவரையிலும் அந்தகாரப்படுத்தி கொண்டிருந்த சத்ரு நிர்மூலமாக்கப்படுகிற நாட்களுக்குள் கர்த்தர் உன்னை வைத்திருக்கிறபடியினால் பரிசுத்தாவியானவர் மறுபடியும் உன்னை பார்த்து சொல்லுகிறார் உன்னுடைய அடிக்காயத்தை நான் கட்டி உன்னை மறுபடியும் எழுப்பி விடுகிற தேவனாகிய கர்த்தராய் இருக்கிறபடியால் நீ இனியும் பிரகாசிப்பாய் நீ இனியும் சுடராய் எழும்பி தேவனுக்காய் வெளிப்பட்டு பலரை தேவராஜ்யத்துக்கு அடுத்த விதத்தில் நடத்துவாயே தவிர உன்னை சத்ரு அணைத்து போட முடியாது உன் வெளிச்சத்தை சத்ரு கெடுத்து போட முடியாது உன் வாழ்க்கையின் உயர்வை சத்ரு தடுக்க முடியாது ஹாலேலூயா ஹாலேலூயா இப்போது ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக இந்த வார்த்தை பரிசுத்தாவியானவர் சொன்ன சமயத்தில் ஜனங்களுடைய நிலைமை எப்படிப்பட்டதாக இருந்தது கர்த்தர் எப்படிப்பட்ட அடிக்காயங்களை குணமாக்குகிறவர் என்பதை குறித்து பரிசுத்தவான்கள் சிலருடைய வாழ்க்கையை வைத்து நாம் தியானித்து கொடுக்கப்பட்ட சமயத்துக்குள்ளாக ஜெபித்து முடிக்கப் போகிறோம் ஏசாயா தீர்க்கதரிசி இந்த வார்த்தையை சொன்னதான நேரங்களில் சமயத்தில் ஜனங்களுடைய நிலைமை எப்படி இருந்ததுன்னா ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் அதனுடைய 1வது அதிகாரம் அதனுடைய 5வது 6வது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது ஏசாயா 1:5-6 அதை திருப்பும் போது இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது இன்னும் நீங்கள் ஏன் அடிக்கப்பட வேண்டும் அதிகம் அதிகமாய் விலகி போகிறீர்களே தலையெல்லாம் வியாதியும் இருதயமெல்லாம் பலட்சியமாயும் இருக்கிறது உள்ளங்கால் தொடங்கி உச்சந்தலை மட்டும் அதில் சுகமே இல்லை அது காயமும் வீக்கமும் நொதிக்கிற ரணமும் உள்ளது அது சீழ் பிதுக்கப்படாமலும்
கட்டப்படாமலும் எண்ணெயினால் ஆற்றப்படாமலும் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஏசாயா தீர்க்கதரிசி கொண்டு கத்த சொன்னார், என் ஜனத்தின் அடிக்காயத்தை நான் கட்டப்போகிறேன், குணமாக்கப் போகிறேன். அன்றைக்கு அவர்களுடைய வெளிச்சம் இப்போது இருக்கிறத போல இல்லை, அது பல மடங்கு மேன்மையாகும்னு சொன்னார். அப்படிப்பட்ட சமயத்தில் ஜனங்கள் எப்படிப்பட்ட நிலைமையில் இருந்தாங்கன்னா, அவர்களுடைய தலையெல்லாம் வியாதியும் இருதயமெல்லாம் பலட்சியமாயும் இருந்தது. உள்ளங்கால் தொடங்கி உச்சந்தலை மட்டும் சுகமே இல்லை. அதில் என்ன இருந்தது? காயம் இருந்தது, வீக்கம் இருந்தது, நொதிக்கிற ரணம் இருந்தது. அது சீல் பிதுக்கப்படாமலும் கட்டப்படாமலும் எண்ணெயினால் ஆற்றப்படாமலும் இருந்தது. ஜனங்களுடைய இருதயம் முழுவதும் வேதனையினால் நிறைந்திருந்தது. வேதனையின் உச்ச கட்டத்துக்குள்ளே இருந்தது. அதான் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை சுகம் இல்லை, இருதயத்தில் ஒரு ஆறுதல் இல்லை, இருதயத்தில் ஒரு சந்தோஷம் இல்லை, ஒரு மன மகிழ்ச்சி இல்லை. காயம் கட்டப்படலை, சீல் பிதுக்கப்படலை, அதில் உள்ள அசுத்தம் மாற்றப்படலை. தேவனுடைய ஜனங்களாகிய யூத ஜனங்களும் எருசலேமில் வாசம் பண்ணின கர்த்தருடைய பிள்ளைகளும் காயத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு சிறையிருப்புக்குள்ளே இருக்கிறார்கள், விடுதலை இல்லாமல் இருக்கிறார்கள், வாக்கியம் முழுவதும் உடைக்கப்பட்டு இருக்கிறார்கள், தனிமையிலிருந்து அங்கலாய்த்து கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்தில் தான் பரிசுத்தாவியானவர் சொன்னார், என் ஜனத்தின் அடிக்காயத்தை நான் குணமாக்குவேன். எந்த ஜனத்தின்? எருசலேமில் வாசம் பண்ண வருகிற என் ஜனத்தின் அடிக்காயத்தை நான் குணமாக்குவேன். இந்த பகல் வேளையில் உலகத்தில் ஆயிரம் வேலைகள் இருந்தும், உலக பிரகாரமான அநேக காரியங்கள் இருந்தும், எல்லாவற்றையும் ஒதுக்கி வைத்துவிட்டு எருசலேமாகிய கர்த்தருடைய சமூகத்துக்குள்ள வாசம் பண்ண வந்திருக்கிற உன்னை பார்த்து பரிசுத்தாவியானவர் சொல்லுகிறார், உன்னுடைய காயம் உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை வீக்கத்தினாலும் காயத்தாலும் போராட்டத்தாலும் வேதனையினாலும் நீ நிரப்பப்பட்டு வந்திருந்தாலும் எல்லாவற்றையும் சீல் பிதுக்கி சுத்திகரித்து உன் காயத்தை கட்டி அந்த வீக்கத்தை மாற்றி உன்னை எண்ணெயினால் ஆற்றி அனுப்புகிற பரிசுத்த ஆவியானவர் உன் பக்கத்தில் இருக்கிறார் என்பதை நீ மறந்து போகக்கூடாது. ஹல்லேலூயா. அநேக காயங்கள் நம்முடைய இருதயத்தை வேதனைப்படுத்தும், பலவிதமான காயங்கள் உண்டு. எல்லா காயத்தையும் குறித்து நம்ம கற்றுக்கொள்ள போனோமானால் முடியாது. அதனால் ஒரு குறிப்பிட்ட நான்கு காரியங்களால் உண்டாகிற காயத்தை குறித்து நம்ம தியானித்து அதற்கு கத்த செய்கிறதான மேன்மையான ஒரு ஆறுதலை தியானித்து நம்ம ஜெபித்து முடிக்கப் போகிறோம். முதலாவது, மனுஷனுடைய வாழ்க்கையில் எதனால் காயம் ஏற்படுகிறதுனா, அக்கிரமத்தால் வருகிற காயம். ஹல்லேலூயா. அதற்கு ஆதாரமாக ஆதியாகமத்தின் புஸ்தகம் அதனுடைய நான்காவது அதிகாரம், நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு சம்பவம் அதில் எழுதப்பட்டிருக்கிறது. முதல் தாய் தகப்பனாகிய ஆதாமும் ஏவாளுக்கும் கொடுக்கப்பட்ட ரெண்டு பிள்ளைகள் தான் காயின் ஆபேல். இந்த காயினும் ஆபேலும் கர்த்தருக்கு பலி செலுத்துவதற்கு போனார்கள். காயின் தன் நிலத்தில் பயிரிடப்பட்டதான பொருட்களை எடுத்துக்கொண்டு போனான், ஆபேலோ நல்ல மந்தையின் தலையீற்றுகளை எடுத்துக்கொண்டு போனான். இவர்கள் கர்த்தருக்கு பலி செலுத்தினார்கள். அப்போது நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஆபேலுடைய காணிக்கையை கர்த்தர் அங்கீகரித்தார், காயினுடைய காணிக்கையோ கர்த்தர் அங்கீகரிக்கவில்லை. இதனால் காயின் மூர்க்கம் கொண்டு, கோபம் கொண்டு ஆபேலை வயல்வெளியில் கொன்று போட்டான். ஹல்லேலூயா. அவனுடைய அக்கிரமத்தின் நிமித்தம் இப்போது கர்த்தர் என்ன தெரியுமா செய்தார்? ஆபேலுடைய இரத்தம் பூமியிலிருந்து கூப்பிட்டதை பார்த்து, அவருடைய சமூகத்தில் எட்டினதை பார்த்து கர்த்தர் காயினை பார்த்து சொன்னார். அதனுடைய 11வது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, இப்பொழுது உன் சகோதரனுடைய இரத்தத்தை உன் கையிலே வாங்கி கொள்ள தன் வாயை திறந்த இந்த பூமியில் நீ சபிக்கப்பட்டிருப்பாய். நீ நிலத்தை பயிரிடும் போது அது தன் பலனை இனி உனக்கு கொடாது. நீ பூமியில் நிலையற்று அலைகிறவனாயிருப்பாய் என்றார். ஹல்லேலூயா. காயின் செய்த அக்கிரமத்தின் நிமித்தம், காயின் செய்த பாவத்து நிமித்தம், அவன் செய்ததான கொலைபாதகத்தின் நிமித்தம் கர்த்தர் காயினை சபித்தார். கர்த்தர் ஒரு மனுஷனை சபித்தா அடுத்து எழும்பவே முடியாது. ஹல்லேலூயா. கர்த்தர் ஒரு குடும்பத்தை சபித்தால் அந்த குடும்பத்தில் வளர்ச்சி இல்லை. தேவன் ஆசீர்வதிக்கிற மனுஷர்களே இந்த உலகத்தில் ஆசீர்வதிக்கப்பட்டு வாழ முடியும். காயினை கர்த்தர் சபித்தார். எப்படி சபித்தார்? உன் சகோதரனுடைய இரத்தத்தை வாங்கி கொள்ள தன் வாயை திறந்த
இந்த பூமியில நீ சந்தோஷமா இருக்க மாட்டேனா அந்த இரத்தம் இந்த பூமியில சிந்தப்பட்டதனால நீ உயிரோடு இருக்கும் நாள் முழுவதும் பூமியில் சபிக்கப்பட்டவனாய் இருப்பாய் நீ நிலையற்று அலைகிறவனாய் இருப்பாய் அப்படி சொன்னது மாத்திரமல்ல நீ பயிரிடும்போது இனி பலனை இந்த பூமி உனக்கு தராது நீ எத்தனை வருஷம் பயிரிட்டாலும் எத்தனை வருஷம் வேலை செஞ்சாலும் எத்தனை வருஷம் உழைச்சாலும் நஷ்டம் 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 ஒண்ணுமே பலன் இருக்காது யோசித்து பாருங்க தெய்வ பிள்ளையே அப்போ அவனுடைய வாழ்க்கை இருந்தும் பிரயோஜனம் இல்லாத வாழ்க்கை இருந்தும் பலனற்ற வாழ்க்கை தேவன் சொல்லிட்டாரு நீ இந்த பூமியில சபிக்கப்பட்டவன் நீ எங்க பார்த்தாலும் அலைஞ்சிட்டு இருப்ப ஏன் அலைஞ்சிட்டு இருப்ப ஒரு இடத்துல பயிரிடுவ அதுல நஷ்டம் வரும் இல்லாமலாக்குவேன் சபிப்பேன் ஒண்ணுமே உனக்கு தர மாட்டேன் திருப்பி அந்த இடத்தை விட்டு இன்னொரு இடத்துல போய் பயிரிட்டு பார்ப்ப அங்கேயும் நஷ்டம் வரும் உன்னை வளர விட மாட்டேன் கத்தர் சபித்து விட்டார் காயின் இந்த வார்த்தையை கேட்டபோது சில மனுஷர்களை போல தன்னுடைய இருதயத்தை கடினப்படுத்தல அவன் தேவனை பார்த்து ஒரு வார்த்தை சொன்னான் ஆண்டவரே 13வது வசனத்தில் அது எழுதப்பட்டிருக்கிறது அப்பொழுது காயின் கத்தரை நோக்கி எனக்கு இட்ட தண்டனை என்னால் சகிக்க முடியாது இன்று என்னை இந்த தேசத்திலிருந்து துரத்தி விடுகிறீர் நான் உமது சமூகத்துக்கு விலகி மறைந்து பூமியில் நிலையற்ற அலைகிறவனாக இருப்பேன் என்னை கண்டுபிடிக்கிறவன் எவனும் என்னை கொன்று போடுவானே என்றான் ஹல்லேலூயா இப்போ காயின் தேவன் தனக்கு கொடுத்த சாபத்தை வாங்கி வச்சுட்டு இருக்கிறதுக்கு அவனுக்கு விருப்பம் இல்லை தப்பு பண்ணினான் அவன் பண்ணின தப்பு பெரிய தப்பு சொந்த இரத்தத்தை கொன்று போட்டான் இவ்வளவு பெரிய பாவத்தை செய்ததனால் அவன் பெற்ற தண்டனையை அவனால் அனுபவிக்க முடியாத பட்சத்தில் தேவனை பார்த்து கூப்பிட ஆரம்பித்தான் ஹல்லேலூயா அக்கிரமத்தின் நிமித்தம் மனுஷனை கர்த்தர் ஆசீர்வதிக்க மாட்டார் நம்முடைய வாழ்க்கையில் வருகிற அக்கிரமமாக இருக்கலாம் நம்முடைய முன்னோர்கள் செய்த பாவமாக இருக்கலாம் நம்முடைய தாய் தகப்பன்மார் செய்த பாவமாக இருக்கலாம் அநேக பாவங்கள் வெளியரங்கமாக்கப்படும் ஆனால் அநேக பாவங்கள் வெளியரங்கமாக்கப்படாமல் மறைக்கப்பட்டு கிடக்கிறது எப்பேற்பட்ட சாபத்துக்குள்ள அக்கிரமத்துக்குள்ள வாழ்ந்தாலும் இருக்கிற பிரகாரமாக என் வாழ்க்கை போயிட்டு இருக்கட்டும்னு சொன்னா தேவன் ஒரு காலம் அடிக்காயத்தை கட்ட முடியாது காயின் தெய்வ சமூகத்தில் சொல்ல ஆரம்பித்தான் ஆண்டவரே நீர் என் மேல வைத்து இந்த தண்டனையை என்னால சகிக்க முடியாது இன்னைக்கு நீர் என்னை துரத்தி விடுவீர் ஆனா நீர் இப்போது வைத்திருக்கிற திட்டத்தின்படி இனி என்னை கண்டுபிடிக்கிற எவனும் என்னை கொன்று போடுவான் ஆண்டவரேன்னு தேவனை பார்த்து அழ ஆரம்பித்த உடனே இரக்கம் கத்தர் என்ன தெரியுமா செய்தார் அவனை பார்த்து சொன்னார் காயின் மேல நான் ஒரு அடையாளத்தை போடுகிறேன் உன்னை கொன்று போடுகிற எவன் மேலும் 7 பழி சுமரும் என்றார் ஹல்லேலூயா அவன் அக்கிரமக்காரன் அவன் கொலைபாதகன் அவன் இருதயத்தில் வேதனை உள்ளவன் மற்றவர்களை காயப்படுத்தினவன் இரத்த பழியை தன்னுடைய வாழ்க்கையில சுமந்து வைத்திருக்கிறான் சாபம் அவனுடைய சிரசின் மேல இருக்குது ஆனாலும் தெய்வ சமூகத்தில் அழ ஆரம்பித்தான் தெய்வ சமூகத்தில் புலம்ப ஆரம்பித்தான் தெய்வ சமூகத்தில் அடைக்கலம் கேட்க ஆரம்பித்தான் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது இரத்தத்தை யாராவது இந்த உலகத்தில் சிந்துவதற்கு மற்றவர்களுடைய இரத்தத்தை சிந்துவதற்கு நம்ம காரணமாக இருந்தால் பட்டயத்தை எடுக்கிறவன் பட்டயத்தினாலே மடிவான் என்று வேத புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது இதை காயின் அறிந்து கொண்டான் இனி என்னை யாரு பார்த்தாலும் என்னையும் இல்லாமல் ஆக்கிடுவாங்க கொன்னு போடுவாங்க ஏன்னா நான் செய்த பாவம் கூக்குரலிட்டு கொண்டிருக்கிறது இனி எனக்கும் இப்படிதான் அழிவு என்னை யாராவது கொலை செய்து விடுவாங்க எண்ணி தான் அறிந்த தெய்வத்தை நோக்கி கதற ஆரம்பித்தான் ஆண்டவரே இந்த பழியை என்னால் சுமக்க முடியாது நடந்துச்சு வாழ்க்கையில் எனக்காக இறங்கும்னு அழ ஆரம்பித்த போது கத்தர் சொன்னார் ஓ மேலே யாராவது கை வைத்தால் அவர்கள் மேலே 7 பழியை நான் சுமத்துவேன் ஓ நெற்றியில் ஒரு அடையாளத்தை போடுகிறேன்னு கத்தர் சொல்லி காயினை பாதுகாத்தார் இந்த பகல் வேளையில் குடும்பத்தில் சாபத்தை சுமந்து கொண்டு வாழ்கிற கத்தருடைய பிள்ளையே ஏதோ ஒரு அக்கிரமத்தை உன் பிள்ளைகள் செய்தது நிமித்தம் உன் பெற்றோர் செய்தது நிமித்தம் உன்னுடைய உடன்பிறப்புகள் செய்தது நிமித்தம் எல்லாரும் உன்னை பார்க்கும்போது வேடிக்கை பொருளை போல பார்த்து அநேகர் உங்கள் குடும்பத்தை ஒதுக்கி அநேகர் வேண்டாதது போல ஏதோ ஒரு சபிக்கப்பட்டவர்களை போல ஒதுக்கி வைத்து காயத்தோடு வந்திருக்கிற சில தெய்வ பிள்ளைகளை பரிசு தாமியானவர் தரிசிக்கிறார் சில இரத்தம் சிந்துதல்களின் காரணமாக அந்த சாபம் என் குடும்பத்தை அழைத்து விடுமோ என் வாழ்க்கையை முடிவடைந்ததோன்னு அழுது கொண்டிருக்கிற சில தாய்மார்களை குடும்பங்களை பார்த்து பரிசு தாமியானவர் சொல்கிறார் நீ இன்றைக்கு தெய்வ சமூகத்தில் அடைக்கலம் கேட்டால் உன்னை பாவத்தை மன்னித்து
பாவத்தின் தோஷத்தை மாற்றி உன்னுடைய சிரசில் உன் குடும்பத்தின் சிரசில் இருக்கிற அந்த சாபத்தை மாற்றுவதற்கு அதிகாரமுள்ள கர்த்தர் சொல்கிறார் உன்னை அதே அழிவுக்கு ஒப்பு கொடுக்க விரும்புகிற தெய்வம் அல்ல நான் இன்றைக்கும் உன் பேரில் இறங்குவதற்கு நான் மனஸ்தாபமுள்ள தெய்வமாக இருக்கிறேன் கொலைக்கு நியமிக்கப்பட்டவர்களை விடுதலையாக்குகிறவர்னு சங்கீதங்களின் புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது ஒருவேளை நீ செய்த பாவம் தண்டிக்கப்படுவதற்கு ஏதுவான பாவமாக இருந்தாலும் அதை விடுதலை பண்ணுவதற்கு உன்னை வாழ வைப்பதற்கு நான் இரக்கமுள்ள தெய்வமாக இருக்கிறபடியால் நீ என்னை நோக்கி கூப்பிடுவாயானால் உன் அடிக்காயத்தை நான் குணமாக்குவேன்னு சொல்கிறார் சில தெய்வ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் பாவத்தால் வந்த அடிக்காயம் உண்டு எங்கள் குடும்பத்தில் இப்படி சம்பவித்து விட்டதே என்னுடைய பிள்ளைகள் இப்படி பண்ணிட்டாங்களே என்னுடைய உடன்பிறப்புகள் இப்படி பண்ணிட்டாங்களே என்னை சார்ந்தவர்கள் இப்படிப்பட்ட காரியத்தை செஞ்சிட்டாங்களே என்றைக்கும் சாபம் தானே எனக்கு இதற்குரிய எந்த காரியத்தையும் சுமப்பதற்குரிய தகுதி உள்ள நபர் அல்ல நானோ எளிமையும் சிறுமையுமா என்னுடைய வேலையை பார்த்து கொண்டு நடக்கிற நபர் ஆனாலும் இப்படிப்பட்ட ஒரு சாபம் என்னுடைய குடும்பத்தில் வந்து விட்டதேன்னு சொல்லி அழுகிற சில குடும்பங்களை பார்த்து பரிசுத்தாவியானவர் சொல்கிறார் எப்பேற்பட்ட பாவமாக இருந்தாலும் உன் பாவம் இரத்தாம்பரையை போல சிவப்பாக இருந்தாலும் பஞ்சை போல வெண்மையாக்குகிற தேவன் உன்னை பார்த்து சொல்கிறார் உன் பேரில் உன் நெற்றியில் நான் ஒரு அடையாளத்தை இடுவேன் நீ என்னை பார்த்து அழுகிறபடியால் என் குடும்பம் செஞ்சது தப்பு தான் ஆண்டவரே உண்மையை ஒத்துக்கொண்டு தேவனே இதயம் மேல சுமத்தாதரும் நான் பூமியின் நிலையற்று அழுகிறவனாயிருப்பேன் என் சந்ததி மாண்டு போகணும் நீ அழுகிறபடியால் பரிசுத்தாவியானவர் சொல்கிறார் உன் சிரசில் உன்னுடைய நெற்றியில் ஒரு அடையாளத்தை நான் போடுவேன் உன்னை யாரும் தொடுவதற்கு நான் விட்டு கொடுக்க மாட்டேன் உன் பேரில் இரக்கமுள்ள கர்த்தராய் உன்னை மறுபடியும் உன் குடும்பத்தை கட்டுவேன்னு சொல்கிறார் ஹல்லேலூயா ஹல்லேலூயா கடைசி கர்த்தர் செய்ததென்ன அவன் நோத் என்கிற ஒரு தேசத்தில் குடியிருந்தான் 17வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அவன் ஒரு பட்டணத்தை கட்டி அந்த பட்டணத்துக்கு தன் குமாரனாகிய ஏனோக்குடைய பேரை இட்டான் சபிக்கப்பட்டவன் மனுஷர்களால் புறக்கணிக்கப்பட்டவன் கொலைபாதகன் ஒதுக்கப்பட்டவன் வேஸ்டுன்னு தள்ளப்பட்ட சாபம் நிறைந்த குடும்பத்தில் உள்ள காயின் தெய்வத்தை பார்த்து அழுதபோது சிரசின் மேல் சாபத்தை சுமந்த காயின் ஆண்டவரே என்னால் சகிக்க முடியும் நெற்றியில் அடையாளத்தை போட்டு அவனை கொண்டு ஒரு பட்டணத்தை கர்த்தர் கட்ட வைத்தார் இந்த பகல் வேளையில் தெய்வ சமூகத்தில் கடந்து வந்திருக்கிற தெய்வ பிள்ளையே தேவனுடைய வீடு பரிசுத்தவான்களுக்கு மாத்திரம் அடைக்கல பட்டணம் அல்ல பாவிகளுக்கும் ரட்சிக்கப்படாதவர்களுக்கும் பலவிதமான பாவத்துக்குள் அலைகிறவர்களுக்கும் கர்த்தருடைய வீடு அடைக்கல பட்டணம் அநேகர் விபச்சாரத்தில் கையும் மையுமாய் நடந்த ஒரு ஸ்திரீயை பிடித்து கொண்டு அவள் மேல் கல்லறிவதற்கு இயேசுவினிடத்தில் சொல்லி அதிகாரம் கேட்டபோது இயேசு சொன்னார் உங்களின் பாவம் இல்லாதவன் முதலில் அவள் மேல் கல்லறியுங்கள் இந்த பகல் வேளையில் எப்பேற்பட்ட பாவம் உனக்குள்ளே இருக்கலாம் ஆனால் செய்த பாவத்தை செய்வதற்கு நீ துணிகரம் கொள்ளாத அந்த பாவத்தை இந்த பகல் வேளையில் தெய்வ சமூகத்தில் விட்டுட்டு ஆண்டவரே நான் பாவி என்பதை உணர்ந்து இதனால் உண்டாகிற சாபம் என் குடும்பத்தை அலக்கழிக்கக்கூடாது ஒருவேளை நீங்கள் செய்யாத பாவமாக இருக்கலாம் உங்கள் முற்பிதாக்கள் செய்திருக்கலாம் அது நிமித்தம் உங்கள் சிரசில சாபம் இருக்கலாம் உங்கள் சந்ததி அலைந்து கொண்டு இருக்கலாம் தெய்வ சமூகத்தில் அழுங்க ஆண்டவரே செய்தது பாவம் எங்களுக்கு தெரியாமல் வந்த சாபம் அது எங்களையோ எங்கள் தலைமுறையோ பின்தொடரக்கூடாதுன்னு நீங்கள் கேட்பீர்களானால் உங்கள் அடிக்காயத்தை கட்டி யாரிடத்திலும் சொல்ல முடியாத ரகசியமான பாவத்தையும் மாற்றி உன் அடிக்காயத்தை கட்டி கர்த்தர் உன்னை குணமாக்குவார் விசுவாசிக்கிற தெய்வ பிள்ளைகள் கரங்களை உற்சாகமாக தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா ஏது அடிக்காயத்தில் நீ வந்திருக்கிறாய் எப்பேற்பட்ட பாவத்தில் வந்திருக்கிறாய் சிலர் சொல்லுவாங்க நான் தெரியாமல் இந்த தப்பை பண்ணிட்டேன் போய் மன்னிப்பு கேட்கறதற்கும் எனக்கு முடியலை நான் என்னுடைய இருதயம் அதுக்கு ஒத்துக்கொள்ளலை அப்படி இருக்குதுன்னு சொல்லுகிற ஒரு பாவமாக இருந்தாலும் தெய்வ சமூகத்தில் அதற்குரிய கிருபைகளை கேளு சிலதை மன்னிப்பு கேட்பதற்கு கதை சொல்லும்போது அந்த இடத்துல போய் மனஸ்தாபப்பட்டு நான் செய்தது பாவம் தான் உன்னை என்ன சொன்னாலும் பரவாயில்ல தெய்வனுக்கு முன்பாக உன்னை சீர்தூக்கி பார்த்து அவருடைய பிரசன்னத்துக்கு முன்பாக நீ உன்னை ஒப்பு கொடுத்தால் ஒரு சாபமும் உன்னையோ உன் தலைமுறையோ உன் பிள்ளையோ உன் குடும்பத்தையோ தொடுவதில்லை உன்னை கர்த்தர் மறுபடியும் கட்டி அலைய பண்ணாமல் ஒரு பட்டணத்தை கட்டி எழுப்பக்கூடிய மேன்மையை கர்த்தர் உன்னுடைய சிரசில் தருவார் உன் குடும்பத்தை கட்டி எழுப்பக்கூடிய மேன்மையை கர்த்தர் உன் சிரசில் தருவார் எப்போ ஏற்பட்ட கொலைபாதகத்தையே மன்னிக்கிறவர் உன் அக்கிரமத்தை மன்னியாமல் இருப்பாரோ தெய்வ சமூகத்தில் கதறி கூப்பிட ஆரம்பித்தாயானால் உன்னை கொண்டு கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார் ஹல்லேலூயா முதலாவது கர்த்தர் பாவத்தினால் அக்கிரமத்தினால் உண்டான அடிக்காயத்தை குணமாக்குகிறவர் ஹல்லேலூயா இரண்டாவது குறைவுகளினால் வருகிற அடிக்காயத்தை குணமாக்குகிறவர் ஹல்லேலூயா
அல்லேலூயா இந்த பகல் வேளையில தெய்வ சமூகத்துல கடந்து வந்திருக்கிற ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளிடத்துல நம்ம விசாரித்தால் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொரு குறைவு இருக்கும் பிரசங்கிக்கிற எங்களுடைய வாழ்க்கையிலும் இருக்கும் கேட்கிற உங்களுடைய வாழ்க்கையிலும் இருக்கும் குறைவில்லாத மனுஷர்கள் இந்த உலகத்துல யாரும் இல்ல குறைவு மனுஷர்களுடைய வாழ்க்கையில் வரும்போது நிந்தை தானாக வரும் அல்லேலூயா குறைவு மனுஷர்களுடைய வாழ்க்கையில் வரும்போது நிந்தனையான வார்த்தைகள் தானா வருவது இயல்போ எப்பேற்பட்ட குறைவுகள் உன்னை வேதனை படுத்தி மற்றவர்கள் பரிகாசிக்கிற விதத்தில் உன் வாழ்க்கை போய் கொண்டிருந்தா அந்த காயத்தை கட்டி உன்னை குணமாக்க வல்லமை உள்ளவர் வெறும் காயத்தை மாத்திரம் கட்ட மாட்டார் உன்னை கொண்டு மேன்மையானவைகளை செய்வார் எப்படி காயினுடைய அடிக்காயத்தை கட்டி குணமாக்கி அவனை கொண்டு மேன்மையான ஒரு பட்டணத்தை கட்டி எழுப்புவதற்கு கர்த்தர் இரக்கம் பாராட்டினாரோ அதே போல கர்த்தர் உன்னை கொண்டும் செய்வார் உன் வாழ்க்கையில் இருக்கிற குறைவினால் உண்டாகிற அடிக்காயத்தை குணமாக்குகிறவர் எல்லா தெய்வ பிள்ளைகளும் இருதயத்தில் கரத்தை வைத்து உங்களுடைய குறைவு உங்களுக்கு தெரியும் ஒருவேளை சொந்தமாக இருப்பதற்கு வீடு இல்லாமல் இருக்கலாம் ஒருவேளை புத்திர பாக்கியம் இல்லாமல் இருக்கலாம் ஒருவேளை சமாதானம் இல்லாமல் இருக்கலாம் ஒருவேளை புருஷன் குடிப்பழக்கத்துக்கு அடிமையாக இருக்கலாம் ஒருவேளை கடன் பிரச்சனையாக இருக்கலாம் எந்த குறைவாக இருந்தாலும் அந்த குறைவு நிமித்தம் வருகிற நிந்தனையின் அடிக்காயத்தை கட்டி உன்னை குணமாக்குகிற கர்த்தர் ஹல்லேலூயா சாமுவேலின் புஸ்தகம் 1 சாமுவேலின் புஸ்தகம் எல்லா தெய்வ பிள்ளைகளும் திருப்பிக் கொள்ளலாம் நம்ம எல்லாருக்கும் நன்கு அறிமுகமான வேத பகுதி 1 சாமுவேலின் புஸ்தகம் 1வது அதிகாரத்தில் ஸ்திரீயாகிய அன்னாளுடைய வாழ்க்கையில் ஒரு குறைவு இருந்தது பிள்ளை இல்லாத குறைவு ஹல்லேலூயா கடன் பிரச்சனை குறைவாக இருக்கலாம் இந்த வார்த்தையை தியானிக்கும் போது ஒன்றை புரிந்து கொள்ளணும் குறைவுகளை மாற்றி குறைவினால் உண்டாகிற அடிக்காயத்தை கட்டி குணமாக்குகிறவர் என்பதை தான் நம்ம தியானித்துக் கொண்டிருக்கிறோம் உங்க வாழ்க்கையில் என்ன குறைவு இருக்குதோ அதை தெய்வ சமூகத்துக்கு முன்ன நீங்க இப்போது கொண்டு வரணும் அந்த குறைவை பரிசுத்தாவியானவர் மாற்ற விரும்புகிறார் அந்த குறைவினால் உண்டாகிற முறிவை கர்த்தர் கட்ட விரும்புகிறார் இந்த 1 சாமுவேலின் புஸ்தகம் 1வது அதிகாரம் அதனுடைய 15-16 வசனங்கள் எழுதப்பட்டிருக்கிறது அதற்கு அன்னால் பிரதீத்திரமாக அப்படியல்ல என் ஆண்டவனே நான் மனக்லேசம் உள்ள ஸ்திரீ நான் திராட்சரசமாகிலும் மதவாகிலும் குடிக்கவில்லை நான் கர்த்தருடைய சந்நிதியில் என் இருதயத்தை ஊற்றிவிட்டேன் உம்முடைய அடியாளை பேலியாளின் மகளாக எண்ணாதையும் மிகுதியான விசாரத்தினாலும் கிளேசத்தினாலும் இந்நேரம் மட்டும் விண்ணப்பம் பண்ணினேன் என்றான் ஹல்லேலூயா அங்கே பார்த்தா அன்னாளுடைய இருதயம் எப்படிப்பட்டதாக இருந்ததுன்னா மனக்லேசம் நிறைந்ததாக இருந்தது அவள் சொல்லும்போது சொல்கிறாரு மிகுதியான விசாரம் கிளேசம் அவளுடைய இருதயத்துக்குள்ள மிகுதியான பாரமும் வேதனையும் இருந்தது வெளி தோற்றத்தில் ஒன்றும் தெரியலை ஆனால் அவளுடைய இருதயத்துக்குள்ள மிகுதியான பாரமும் வேதனையும் இருந்தது அவள் தெய்வ சமூகத்தில் வந்து மனங்கசந்த அழுத போது ஆண்டவரையே இந்த குறைவை மாற்றவனு கதறின போது ஆசாரியனாகிய ஏலி இருந்து இவள் குடித்து விட்டு வந்திருப்பாள் நினைத்தார் அப்போ அர்த்தம் என்ன அவளுடைய வேதனை அவளுடைய பாரம் அவளுடைய இருதயத்தின் உடைவு வெளி தோற்றத்துக்கு தெரியலை ஹல்லேலூயா சந்தோஷமான ஒரு முகத்தோற்றனையாக தான் அவள் வாழ்ந்து கொண்டிருந்தார் வெளி தோற்றத்தில் அவளுக்கு ஒரு குறைவு இருப்பது என்பதை அறிந்து கொள்ள ஆசாரியனாகிய ஏலியால் முடியாமற் போயிற்று காரணம் என்ன அன்னாலை அவளுடைய புருஷனாகிய எல்கானா மிகவும் அதிகமாய் நேசித்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது பலியிட வருகிற சமயத்தில் எல்லாருடைய பங்குகளை பார்க்கிலும் இவளுடைய பங்கை எத்தனை மடங்கு அதிகமாய் கொடுத்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது மற்ற எல்லாருடைய பங்குகளை பார்க்கிலும் இவளுடைய பங்கு இரட்டத்தனையாய் அதிகமாக இருந்தது அப்போ ஒரு ஏலியாகி ஆசாரியனுக்கு முன்பாக தெய்வ சமூகத்தில் வந்து அவன் பலி செலுத்த வந்தாலும் எல்லாரையும் பார்க்கிலும் அதிகமாக பலி வைப்பது யார் தெரியுமா இந்த அன்னாள் தான் அதனால இந்த ஆசாரியனுக்கு இவளுடைய வேதனையை அறிந்து கொள்ள முடியலை வருஷத்துக்கு ஒரு முறை வருவாள் எல்லாரையும் பார்க்கிலும் மேன்மையாய் பலி செலுத்துவா போவா அந்த குடும்பத்தில் மற்ற எல்லாரும் அழாத ஒரு விஷயத்திற்கு இவளிருந்து அழுது கொண்டிருந்ததை பார்க்கும்போது ஏலியால் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கொள்ள முடியலை காரணம் வெளி தோற்றத்துக்கு ஒன்றும் தெரியலை ஹல்லேலூயா அப்போது அவள் அழுது தெய்வ சமூகத்தில் தன்னுடைய வேதனையெல்லாம் மாற்றிவிட்டு அன்னாலை பார்த்து ஏலி நீ எது வரைக்கும் குடித்து கொண்டிருப்பா எது வரைக்கும் வெறித்திருப்பாய்னு கேட்டபோது தான் தன் வேதனையை சொல்ல ஆரம்பித்தாள் அப்படியல்ல என் ஆண்டவனே நான் மலக்லேசம் மனக்லேசம் உள்ள ஸ்திரீ மிகுதியான விசாரத்தினாலும் கிளேசத்தாலும் நிறைந்திருக்கிறேன் வெளியில் அவள் காம்பிக்கலை வீட்டுக்குள்ளே ஆகாரம் சாப்பிடாமல் இருந்தா வீட்டு
வீட்டுக்குள்ள அழுதுட்டே இருந்தா இதயத்தின் உடைவை அங்கலாய்ப்பை பார்க்கிற கர்த்தர் அவளுடைய மனமுறிவை பார்த்து ஏலியினுடைய வாயில அவள் கடந்து போனபோது ஒரு நன்மையான வார்த்தையை அறிவிப்பதற்கு கட்டளையிட்டான். ஏது ஏலி நிந்தித்தானோ ஏது ஏலி தூஷணமாய் பேசினாரோ அதே ஏலி அடுத்த வார்த்தை சொன்னார், நீ சமாதானத்தோடு போ, நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவார். ஹல்லேலூயா. அந்த பகல் வேலையில் தெய்வ சமூகத்தில் கடந்து வந்திருக்கிற தெய்வ பிள்ளையே, ஒருவேளை உன்னை உலகத்தில் பார்க்குறவங்க ஒரு குறைவும் இல்லை, நல்லா இருக்கிறாங்க, நல்லா வாழ்ந்துட்டுருக்குறாங்க, ஒரு காரியத்திலும் குறைவில்லைன்னு எல்லாரும் உன்னை பார்த்து நிறைவுள்ளவர்களைப் போல பார்த்து பரிகாசம் பண்ணி கொண்டிருக்கலாம். ஆனால் உன்னுடைய இருதயமோ உடைக்கப்பட்டதும் விசாரம் நிறைந்ததும் வேதனை உள்ளதும் மற்றவர்களுடைய வார்த்தையினால் துன்பப்படுத்தப்படுகிறதும் கடன் பிரச்சனையின் மிகுதியினால் மற்றவர்கள் பேசுகிற வார்த்தையினால் காயப்படுத்தப்படுகிறதும் அநேக வாக்குவாதங்களையும் கேள்விகளையும் வார்த்தைகளையும் கேட்கும்போது உடைக்கப்பட்டதுமாய் மனமுறிவோடு தெய்வ சமூகத்தில் நீ வந்திருக்கலாம். பரிசுத்தாவியானவர் உன்னை பார்த்து சொல்கிறார், நீ சமாதானத்தோட போ, உன் காயத்தை கட்டுகிறவராகிய நான் உன் அடிக்காயத்தை குணமாக்குவேன். யாருக்கும் தெரியாத அந்தரங்கமாய் இருதயத்துக்குள்ள சில அடிக்காயத்தை வைத்து விட்டு இரவும் பகலும் படுக்கைகளுக்குள் இருந்து தனிப்பட்ட முறையில் அல்லது தன்னைத்தான் புலம்பிக் கொண்டிருக்கிற தெய்வ பிள்ளையே உன்னை பார்த்து இந்த பகல் வேளையில் பரிசுத்தாவியானவர் சொல்கிறார், உன் அடிக்காயத்தை கட்டுகிற தெய்வம், உன் வாழ்க்கையில் இருக்கிற குறைவை நிறைவாக்க வல்லமை உள்ள தெய்வம். இந்த பகல் வேளையில் சில வாழ்க்கைகள் அஸ்தமித்தது போல, சில பிரகாசம் மறைந்து போனது போல, சில வாழ்க்கையில் இருக்கிற மேன்மை எல்லாம் அற்று போனது போல, உள்ளுக்குள்ள அடிக்காயத்தோடு புலம்புதலோடு வேதனையோடு என் இருதயத்தை யாருக்கு வெளிப்படுத்த முடியும்னு அழுது கொண்டிருக்கிற உன்னை பார்த்து பரிசுத்தாவியானவர் சொல்கிறார், நீ எழுந்து போகும்போது சமாதானத்தோடு போ, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது, உன் விண்ணப்பம் கேட்கப்பட்டது, உன் விண்ணப்பத்தின் படி நான் உனக்கு கட்டளையிடுவேன் பரிசுத்தாவியானவர் சொல்கிறார். உன்னை அவமதித்த மனுஷர்களின் மத்தியில், உன்னை நிந்தித்த மனுஷர்களின் மத்தியில், உன்னை தலை தாழ வைத்த மனுஷர்களின் மத்தியில், உன்னை தலை குனிய வைத்த மனுஷர்களின் மத்தியில், உன்னை வேடிக்கை பொருளாய் பார்த்த மனுஷர்களின் மத்தியில், உன் அடிக்காயத்தை அறிந்திருக்கிற நான் உன்னை குணமாக்குகிறேன். ஒருவேளை உன்னை ஆசாரியன் பார்க்காமல் போகலாம், லேவி பார்க்காமல் போகலாம், சமாரியனாகிய நான் இந்த பக்கத்தில் இந்த பகல் வேளையில் ஒரு நல்ல தைல குப்பியாகிய எண்ணெயினால் உண்டான அபிஷேக தைலத்தோடு உன் பக்கத்தில் வந்திருக்கிறேன். உன் காயத்தை ஆற்றுவதற்கு, உன்னுடைய சீலை பிதுக்குவதற்கு. அநேகருடைய இருதயம் காயப்பட்டு காயப்பட்டு புண் பலத்து சீல் இருக்கிற அனுபவத்தில் நாற்றம் எடுத்துக் கொண்டிருப்பதை பரிசுத்தாமியானவர் தரிசிக்கிறார். உன்னுடைய வாழ்க்கையில் உள்ள சீலை, உன்னுடைய இருதயத்தில் உள்ள வேதனையை, உன்னுடைய இருதயத்தில் உள்ள ஆறாத புண்ணை, உன்னுடைய இருதயத்தில் உள்ள காயம் கட்டப்படாத மறந்து வைக்கப்படாத ஆற்றப்படாத புண்ணை, உன்னுடைய புருஷன் அறியாமல் இருக்கலாம், மனைவி அறியாமல் இருக்கலாம், பிள்ளைகள் அறியாமல் இருக்கலாம், போதகர் அறியாமல் இருக்கலாம், இந்த பகல் வேளையில பரிசுத்தாவியானவர் சொல்கிறார், நல்ல சமாரியனாய் தைல குப்பியோடு எண்ணெயோடு உன் பக்கத்துல வந்திருக்கிறேன். உன் ஆழ்ந்த காயத்தை, நாற்றம் எடுத்துக் கொண்டிருக்கிற உன் இருதயத்தின் அனுபவத்தை, வேதனையை உடைக்கப்பட்டு கொண்டிருக்கிற உன் இருதயத்தை கட்டுவதற்கு நான் உன் மத்தியில உன் பக்கத்துல நிற்கிறேன்னு பரிசுத்தாவியானவர் சொல்கிறார். சிலருடைய அருகில அழைக்கிற இயேசுவாகிய தேவன் உன் பக்கத்துல நிற்கிறார். வாசற்படியே நின்று தட்டுகிறேன், ஒருவனின் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடு போஜனம் பண்ணுவேன் சொன்னவர் இருதயமாகிய உன் வாசலுக்குள்ள பிரவேசிக்கிறார். யாது யாது தெய்வ பிள்ளைகள் எல்லாம் எனக்குள்ள வாங்கப்பா, என் அடிக்காயத்தை கட்டுங்கப்பா, அது சீல் பிதுக்கப்படாமல் இருக்குப்பா, துர்நாற்றமா இருக்குப்பா, வேதனையின் மேல வேதனை, அடியின் மேல அடி, பாரத்தின் மேல பாரம், என்னால் ஆற முடியலைன்னு சொல்லுகிற உன்னை பார்த்து பரிசுத்தாவியானவர் சொல்கிறார், உன் காயத்தை கட்டுவதற்கு நல்ல அபிஷேக தைலத்தோடு உன் பக்கத்தில் இருக்கிறேன். என் ஜனமே, உன்னை பார்த்து இந்த பகல் வேளையில நான் சொல்கிறேன், நான் உன் காயத்தை கட்டி உன்னை குணமாக்குவேன். உன்னுடைய வெளிச்சம் அணைந்து போவது இல்லை, உன் தீபம் அணைந்து போவது இல்லை, உன் குடும்பம் அழிந்து போவது இல்லை. பலர் உன் குடும்பம் அழிந்தாயிற்று, உன் தீபம் அணைந்தாயிற்று, உன் வாழ்க்கை முடிந்தாயிற்று முடிவு புள்ளி எழுதி வைத்திருக்கும் போது பரிசுத்தாவியானவர் சொல்கிறார், உன் தொழில் அஸ்தமிப்பது இல்லை, உன் வாழ்க்கை அஸ்தமிப்பது இல்லை, உன்னுடைய வேதனை என்றைக்கும் இப்படி இருப்பது இல்லை, உன்னுடைய தொழிலை மறுபடியும் நான் கட்டி எழுப்புவேன், நீ அறியாத ஒரு ஸ்தானத்தில் கொண்டு வைத்து உன்னை நான் உயர்த்துவேன், உன்னுடைய வாழ்க்கை முடிந்ததென்று பேசிக் கொண்டிருக்கிற அநேக நாவுகளின் முன்னால் உன்னை மறுபடியும் கட்டி எழுப்பி உன் அடிக்காயத்தை உள்ளபடி அறிந்திருக்கிற கர்த்தராகிய நான் தைல குப்பியோடு வந்து உன்னுடைய காயத்தை ஆற்றி மறுபடியும் ஒரு பிரயாணத்தை ஆரவாரத்தோடு பண்ணுவதற்கு உன் வெளிச்சத்தை பிரகாசிக்க பண்ணுவேன்.
உன் வெளிச்சம் பிரகாசிக்கும் என்று பரிசுத்தாவியானவர் சொல்கிறார். இன்றைக்கு உன் வெளிச்சம் சந்திரனுடைய வெளிச்சத்தை போல இருந்தால் இனி நீ சூரியனை போல பிரகாசிப்பாய். அநேக உன்னை பார்த்து சொல்கிறாங்க, இந்த குடும்பத்தினுடைய வெளிச்சம் அணைஞ்சு, இந்த குடும்பத்தில் உள்ள மகிழ்ச்சி போச்சு, இந்த குடும்பத்தில் இருக்கிற சமாதானம் எடுபட்டாயிற்று, எல்லாம் முடிந்தது. இல்லை, பரிசுத்தாவிய நம்ம சொல்லுகிறாங்க, இல்லை, எல்லாவற்றையும் மறுபடியும் புதுமையாக ஆரம்பிக்கப் போகிறேன். சந்திரனை போல மங்கி மங்கி பிரகாசிக்கிற நீ இனி இருட்டின் பிரகாசத்தை கொடுப்பதில்லை, பகலின் பிரகாசம் முன்னிலிருந்து உண்டாகும்னு பரிசுத்தாவிய நம்ம சொல்லுகிறாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரெண்டாவது, கர்த்தர் குறைவினால் உண்டாகிற அடிக்காயத்தை கட்டுகிறவர். முதலாவது பார்த்தோம், அக்கிரமத்தினால் உண்டாகிற அடிக்காயத்தை குணமாக்குகிறவர். ரெண்டாவது பார்த்தோம், வாழ்க்கையில் வருகிற குறைவுகள், கடன் பிரச்சனை, சமாதானக்கேடு, பலவிதமான வேதனை, நிந்தனை, இப்படிப்பட்ட குறைவுகளினால் உண்டாகிற அடிக்காயத்தை கட்டுகிறவர். மூன்றாவது ஒரு காரியத்தை நம்ம பார்க்க போகிறோம், வியாதியினால் வருகிற அடிக்காயத்தை கட்டுகிறவர். ஹல்லேலூயா. லூக்கா எழுதின சுவிசேஷம் 13 அதிகாரம் அதனுடைய 11-12 வசனங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. இயேசு தேவாலயத்தில் பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தார். ஜெபாலய தலைவன் ஒரு பக்கத்தில் உட்கார்ந்து கொண்டிருந்தார். அந்த நாள் ஓய்வு நாளாக இருந்தது. ஹல்லேலூயா. அப்போது இயேசு பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்த போது, நல்ல தெளிவாக கவனிக்கணும் தெய்வ பிள்ளைகள், பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்த போது எல்லாரும் இயேசுவினுடைய போதகத்தை கேட்டு உட்கார்ந்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவி கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தாள். அவள் எவ்வளவும் நிமிரக்கூடாத கூனியாய் இருந்தாள். எல்லாரும் நிமிர்ந்திருந்து இயேசுப்பாவுடைய பிரசங்கத்தை கேட்டு கொண்டிருந்த போது அங்கே ஒரு ஸ்திரீ இருந்தா, கிட்டத்தட்ட 18 வருஷம் பலவீனப்படுத்தும் ஆவியை உடைய ஸ்திரீ. அவள் எப்படி இருந்தாலும் எழுதப்பட்டிருக்கிறது, எவ்வளவும் நிமிரக்கூடாத கூனியாக இருந்தால். அதற்கத்தான அறக்குறையாக கூட நிமிர முடியாது, மொத்தமும் குன்னி கீழையே பார்த்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருந்த ஸ்திரீ. வாழ்க்கையில் மேன்மையானது ஒன்றையும் அவள் பார்க்கலை. வாழ்க்கையில் உலகம் என்னென்னே தெரியாது, வெறும் மண்ணையே பார்த்து வாழ்ந்து கொண்டது போல கூனியாக இருந்த அந்த ஸ்திரீ தேவனுடைய வார்த்தையை கேட்பதற்கு அவருடைய ஆலயத்தில் வந்திருந்தாள். ஹல்லேலூயா. யோசித்து பாருங்கள், தெய்வ பிள்ளையே நமக்கு சுகத்தை கத்த தருகிறார், பலத்தை தருகிறார், ஆரோக்கியத்தை தருகிறார். ஆனாலும் நம்முடைய சரீரங்களில் சில சமயங்களில் வருகிற வேதனையினால், பலவீனங்களினால் தேவனுடைய வீட்டுக்கு வர முடியாமல் இன்றைக்கு போகண்டான்னு சொல்லி நம்ம ஒதுங்கி இருப்போம். இவள் சுமந்ததான இந்த பலவீனம் 18 வருஷம், கிட்டத்தட்ட 18 வருஷம் சற்றும் நிமிரக்கூடாத கூனியாகிய ஸ்திரீ அப்படியே குன்னிக்கொண்டு அப்படியே இருந்து எல்லாரும் நிமிர்ந்திருந்து இயேசப்பாவை பார்த்து வசனத்தை கேட்டபோது அவள் கூனியாக இருந்த ஸ்திரீ தேவனுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருந்தாள். இயேசு மனதுருக்கமுடையவர், இரக்கமுள்ளவர். தம்முடைய பிள்ளைகள் உட்கார்ந்து இருக்கும்போது, அவருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கும்போது அவர்களுடைய இருதயத்தை அறிந்து அவர்களுக்கு பதில் கொடுக்கிறவர். ஒருவேளை அவள் உட்கார்ந்துட்டு யோசிச்சிருக்கலாம், இயேசு பேசுகிற வார்த்தை நல்லா இருக்குது, இயேசுவனுடைய வார்த்தையெல்லாம் மேன்மை உள்ளதாக இருக்குது, ஆறுதலாக இருக்குது, ஆனால் எனக்கு அவரை பார்க்க முடியலையே, எனக்கு நிமிர்ந்து உட்கார முடியலையே, எனக்கு நிமிர்ந்து அவருடைய முகத்தை பார்த்து வசனத்தை கேட்க முடியலையே. ஆனாலும் நான் அவரை விட மாட்டேன், அந்த வார்த்தை ஆறுதலாக இருந்ததுனால அவருடைய சமூகம் போதும்னு அவள் தினமும் தெய்வ சமூகத்தில் வந்தவளாக இருந்தாள். ஆனால் அந்த இருதயத்தின் அடிக்காயத்தை பார்த்த கர்த்தர் அவள் பக்கத்தில் போனார். ஹல்லேலூயா. இயேசு என்ன தெரியுமா செய்தார்? அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து, ஸ்திரீயே உன் பலவீனத்தை நின்று விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி இயேசு நின்ற இடத்திலிருந்து அவளை அழைத்தார். அவள் அந்த கூனலோடு வந்தாள். எல்லாரும் வேடிக்கை பார்க்கிறவர்கள் வேடிக்கை பார்க்கலாம், தூசிக்கிறவர்கள் தூசிக்கலாம், நிந்திக்கிறவர்கள் நிந்திக்கலாம், பரிகாசிக்கிறவர்கள் பரிகாசிக்கலாம். அவள் தெய்வ சமூகத்தில் வந்த போது அவள் மேலே தம்முடைய கையை வைத்து சொன்னார், உன் பலவீனத்தை நின்று விடுதலையாக்கப்பட்டாய்னு சொல்லி அவள் மேல் தமது கைகளை வைத்தார். யாருக்கும் கொடுக்காத ஒரு அனுபவத்தை அவளுக்கு கொடுத்தார். காரணம், அவளுடைய அடிக்காயம் இன்னதென்பதை கர்த்தர் அறிந்திருந்தாள். அவள் இயேசுவினிடத்தில் வந்து, எனக்கு சுகம் வேணாம் ஆண்டவரே, நான் நிமிர்ந்து உம்மை பார்க்கணும்னு கேட்பதற்கு முன்பதாகவே இத்தனை வருஷம் தேவனுடைய ஆலயத்தில் வந்துட்டு வந்துட்டு போகிறாளே, இந்த பலவீனத்தை சுமந்து சுமந்து வாராளே, முகத்தை
இனிமந்து பார்க்க முடியாத அளவுக்கு கூனியாக இருக்கிறாளேன்னு சொல்லி அவளை அழைத்து அவள் மேல் தம் கைகளை வைத்தபோது அந்த பொல்லாத கிரியையாகிய பெல்லவீனம் அவளை விட்டு மாறி அவள் தேவனை மகிமைப்படுத்தினாள். ஹாலேலூயா. உடனே நடந்தது என்ன தெரியுமா? ஜெபாலயத்தில் இருந்த தலைவன் வர எப்படி ஓய்வு நாளில் குணமாக்கலாம், அதுக்கெல்லாம் வேறு நாள் இருக்குதுல்லா, இப்படி எப்படி ஓய்வு நாளில் குணமாக்கலான்னு இயேசுவோடு தர்க்கிக்க ஆரம்பித்தார்கள். தெய்வ சமூகத்தில் தெய்வ பிள்ளைகள் கடந்து வரும்போது ஒன்றை புரிந்து கொள்ளணும், தேவனுடைய வீட்டில் இருந்தாலும் எல்லாருடைய இருதயமும் ஒன்று போல இருக்காது, ஒவ்வொருவருடைய இருதயமும் வித்தியாசமானதாக இருக்கும். அது இயேசு வாழ்ந்த காலத்திலேயே இருந்தது. தேவனுடைய பிள்ளைகளாய் தெய்வ சபைக்குள்ளே நம்ம இருக்கும்போது அப்படிப்பட்ட எண்ணங்கள் கூட இருக்கிற மற்ற விசுவாசிகளை குறித்ததான, அவர்களுடைய மேன்மையை குறித்ததான், அவர்களுடைய நன்மையை பார்க்கும்போது நமக்கு சந்தோஷம் வராமல் இந்த ஜபாலய தலைவனைப் போல நம்முடைய இருதயத்தில் ஒரு கசப்பும் ஒரு வைராக்கியமும் அவளுக்கு நன்மை கிடைச்சிட்டே அவளுக்கு மேன்மை கிடைச்சிட்டேன்னு உள்ள எண்ணமும் இருந்தால் தெய்வ சபையில் இருக்கிற தெய்வ பிள்ளைகள் அதை அப்படியே விட்டுறணும், அது நமக்கு கேடாய் மாறும். நம்முடைய விசுவாச குடும்பங்களுக்கு நம்மோடு ஆராதிக்கிற தெய்வ பிள்ளைகளுக்கு கர்த்தர் ஒரு நன்மையை மேன்மையாய் கர்த்தர் கொடுப்பதை அறிந்தால் சந்தோஷப்பட்டு ஒருமித்து தேவனை மகிமைப்படுத்தணுமே தவிர தெய்வ ஜனங்களாகிய நம்மோடு கூட ஆராதிக்கிற தெய்வ பிள்ளைகளுக்கு கர்த்தர் மேன்மைகளை கொடுக்கும்போது உள்ளுக்குள் இருந்து அதை குறித்து பரிகாசம் பண்ணி கேள்வி கேட்கிற விசுவாசிகளாய் நாம் மாறினோமானால் நம் வாழ்க்கையில் அது வேதனையாய் மாறி போகும். ஹாலேலூயா, ஹாலேலூயா. அவளுக்கு விடுதலை கொடுத்ததை பார்த்து முதல்ல குவஸ்டின் கேட்டது யார் தெரியுமா? ஜெபாலய தலைவன். தேவனுடைய வீட்டில் உட்கார்ந்திருந்த ஒரு மனுஷன் இத்தனை வருஷம் தினமும் வந்துட்டு வந்துட்டு நிமிர முடியாத கூனியாய் வந்துட்டு போகிறத அந்த ஆள் பார்த்துட்டு தான் இருந்திருப்பார். ஆனால் அவளுக்கு விடுதலை கொடுத்ததை பார்த்து அவள் இயேசுவின் இடத்துல தர்க்கம் போட்டார். ஹாலேலூயா. தெய்வ பிள்ளையே, ஆண்டாண்டு காலமாக நம்மோடு கூட ஆராதிக்கிற விசுவாச குடும்பங்கள் உண்டு, தெய்வ பிள்ளைகள் உண்டு. அநேக குடும்பங்களில் ஜெபித்தும் பதில் இல்லாமல் இருக்கும். சில குடும்பங்கள் அவர்கள் கேட்பதை கர்த்தர் கொடுத்து கொண்டே இருப்பார். அதை பார்க்கும்போது அவங்களுக்கு நன்மை நடக்க அவங்க நல்லா இருக்கிறாங்க நினைக்கவே கூடாது. ஆண்டவரே, என்னையும் என்னை சார்ந்த என்னுடைய பிள்ளைகளையும் என் குடும்பங்களையும் என் சபையின் குடும்பங்களையும் உயர்த்துகிறதற்காக ஸ்தோத்திரம். என் வாழ்க்கையில் இருக்கிற இந்த குறைவை மாற்றுவதற்கு நீர் வல்லமையுள்ள தெய்வன் என்பதை அறிந்து நானும் காத்து கிடக்கிறேன். ஆண்டவரே, எனக்கு ஒரு நன்மையை தாரோன்னு கேட்டால் பெதஸ்தா குளத்தில் 38 வருஷம் காத்து கிடந்தவனை பார்த்து ஒரு நாள் போய் தானாக எளிமை நடையின்னு சொல்லி அவனை தூக்கிவிட்ட கர்த்தர் உன்னையும் தூக்கிவிட ஆரம்பிப்பார். அது இல்லாமல் உன்னுடைய சபையில் உள்ள மற்ற குடும்பங்களையோ உன் சகோதரர்களையோ தேவனுடைய வீட்டுக்குள்ளே வந்து ஆராதிக்கிற ஒவ்வொருவரும் தேவனுடைய பிள்ளைகளாய் சகோதர சகோதரிகளாய் இருக்கும்போது இருதயத்துக்குள்ள விசாரங்களோ வேதனையோ அவர்களை குறித்த எரிச்சலோ உனக்கு வருமானால் அது உனக்கு தான் கேடாய் மாறுமே தவிர அவர்களை எந்த விதத்திலும் பாதிப்பதில்லை. ஹாலேலூயா. தெய்வ ஜனமே, தெய்வ சமூகத்துக்குள்ளே வந்திருக்கும் போது ஒரு மனதோடு சந்தோஷத்தோடு கர்த்தர் குடும்பங்களை ஆசீர்வதித்தா சந்தோஷம்ப்பா. ஒரு நாள் அவங்க அழுதாங்க, கர்த்தர் அவர்களை மேன்மைப்படுத்தினீர்னு. தேவனை மகிமைப்படுத்தக்கூடியவர்களாய் மாறணும். ஜெபாலய தலைவன் இந்த வார்த்தையை பேசின போது இயேசு பார்த்து கடிந்து கொண்டார். என்ன தெரியுமா சொன்னார்? மாயக்காரனே, உங்களில் எவனும் ஓய்வு நாளில் தன் இருதையாவது தன் கழுதையாவது தொழுவத்தில் இருந்து அவிழ்த்து கொண்டு போய் அதற்கு தண்ணீர் காட்டுகிறது இல்லையான்னு கேட்டார். உங்களில் எவனாவது எருதாவது கழுதையாவது ஆடு மாடாவது வளர்க்கும் போது ஓய்வு நாளாக இருக்கும் போது அதற்கு தண்ணீர் கொடுக்காமல் வருவீர்களோன்னு கேட்டார். நான் என் ஜனமாகிய என் பிள்ளைகளுக்கு பசியை ஆற்றுவதற்கே வந்திருக்கிறேன். ஆகவே தேவையுள்ள இடத்துல தண்ணீர் பாய்ச்சுகிற கர்த்தராகிய நான், என் ஜனத்தின் அடிக்காயத்தை பார்த்து குணமாக்குகிறவராகிய நான், என் தேவையோடு வந்திருந்த அந்த ஸ்திரீ நோக்கு நான் தண்ணீர் குடிக்க கொடுத்தேன், காயத்தை ஆற்றுவதற்குரிய பலனை கொடுத்தேன்னு சொல்லி அந்த ஜெபாலய தலைவனை கடிந்து கொண்டார். ஹாலேலூயா. அடுத்த வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது, அவரை விரோதித்த அனைவரும் வெட்கப்பட்டார்கள். ஹாலேலூயா. இந்த பகல் வேளையில் தெய்வ பிள்ளைகள் ஒன்றை புரிந்து கொள்ளணும், கர்த்தர் யாரை உயர்த்த சித்தமாக இருக்கிறாரோ அவரை உயர்த்துவார், யாரை ஆசீர்வதிக்க சித்தமாக இருக்கிறாரோ அவரை ஆசீர்வதிப்பார், யாரை விடுவிக்க சித்தமாக இருக்கிறாரோ அவரை விடுவிப்பார். அது நம்முடைய இருதயத்தை பொறுத்தது. பெதஸ்தா குளத்தண்டையில் அநேகர் காத்து கிடந்தார்கள். ஆனால் 38 வருஷமுள்ள அந்த மனுஷன், 38 வருஷமாய் படுத்திருந்த மனுஷனுக்கு யாருமே உதவி செய்வதற்கு இல்லை, யாருமே அவனை வெளியே கொண்டு வருவதற்கு இல்லை, அவனுடைய நேரம் வரல. 38 வருஷமானது. ஆனாலும்
இருந்தாலும் அவன் விசுவாசத்தோடு அங்கேயே கிடந்தபடியினால் ஒரு நாள் இயேசு சென்று அவனை விடுதலையாக்கினார். அந்த பகல் வேளையில தெய்வ சமூகத்தில் கடந்து வந்திருக்கிற தெய்வ பிள்ளையே, உன் அடிக்காயம் பல ஆண்டுகளாய் நீடித்து கொண்டிருக்கிறதோ பரிசுத்த ஆவியானவர் சொல்கிறார், நீ உனக்குள்ள நினைக்கிறாய், அநேகருடைய காயங்கள் உடனுக்குடன் ஆற்றப்படுது, அநேகருடைய ஜபத்துக்கு உடனுடன் பதில் கிடைக்குது, அநேகருடைய குடும்பங்களுக்கு உடனுடன் ஆறுதல் கிடைக்குது, எனக்கு மாத்திரம் மாற்றம் இல்லை. ஆவியானவர் சொல்கிறார், உனக்கு மாற்றத்தை உண்டு பண்ணுவதற்கு வல்லமையுள்ள தெய்வமாய் இந்த பகல் வேளையில உன் பக்கத்தில் உலாவி நிற்கிறேன். நீ என்றைக்கும் நிமிரக்கூடாத கூனியாய், என்றைக்கும் சத்ருவனால பிடிக்கப்பட்டு பாதிக்கப்பட்டு தலை நிமிந்து நடக்க முடியாதபடிக்கு ஒட்டிக்கி நடப்பதற்கு உன்னை நான் அழைக்கல. உன்னை நான் அழைத்து குணமாக்கி உன்னை மேன்மையோடு திருப்பி அனுப்புகிறவர். உன்னுடைய இருதயத்தின் உடைவையும் உன்னுடைய அடிக்காயத்தையும் குணமாக்க வல்லமையுள்ள கர்த்தர் என்று பரிசுத்தாவியானவர் சொல்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ மூன்றாவது புரிந்து கொள்ளணும், கர்த்தர் குணமாக்கி தம்முடைய ஜனத்தின் அடிக்காயத்தை கட்டுகிறவர். எப்போ ஏற்பட்ட வியாதியில் இந்த பகல் வேளையில் தெய்வ சமூகத்துக்குள்ளே நீ கடந்து வந்திருந்தாலும் வியாதியை அனுபவிக்கிறது அடுத்த மனுஷர்களுக்கு தெரியாது, பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு தெரியாது. உன் வேதனை கத்தருக்கு மாத்திரம் தெரியும், உன் அடிக்காயம் கத்தருக்கு மாத்திரம் தெரியும். உன் காயத்தை அவர் கட்டுவதற்கு வல்லமை உள்ளவர். என்றைக்கும் நிமிரக்கூடாத கூனியைப் போல இருந்துவிட்டு போக வேண்டிய நபர் அல்ல பரிசுத்தாமியானவர் சொல்கிறார். உன்னை தலை நிமிர பண்ணி கத்தரை மகிமைப்படுத்துகிற விதத்தில் உன் பலவீனத்தின் கட்டுகளை தேவ சன்னிதானமாகிய கர்த்தருடைய சபைக்குள்ளிருந்தே நான் நிர்மூலமாக்குவேன் பரிசுத்தாவியானவர் சொல்கிறார். ஏது மருத்துவர்களாலும் உண்டாகாத விடுதலை, ஏது இடத்திலும் கிடைக்காத விடுதலையை உனக்கு தேவனுடைய வீட்டில் வச்சு நான் கட்டளையிடுவேன் பரிசுத்தாவியானவர் சொல்கிறார். சுகம் கொடுக்கிற நல்ல வைத்தியராய் அவர் உலாவுகிறார். அக்கிரமத்தில் இருந்து விடுதலை கொடுக்கிற அடிக்காயத்தை கட்டுகிற தேவனாய் இந்த பகல் வேளையில உலாவுகிறார். நிந்தனைகளை மாற்றுகிற தேவனாய் இந்த பகல் வேளையில உலாவுகிறார். பெல்லவீனத்திலிருந்து விடுதலை கொடுக்கிற தெய்வமா இந்த பகல் வேளையில உலாவுகிறார். கடைசியாக சத்ருவினால் உண்டாகிற அடிக்காயத்தை கட்டுகிறவர், சத்ருவனுடைய சவாலினால் உண்டாகிற அடிக்காயத்தை கட்டுகிறவர். நம்ம எல்லாருக்கும் அறிந்ததான பகுதி ஒன்று, ராஜாக்களின் புஸ்தகம் அதனுடைய 19வது அதிகாரத்தில் கர்த்தருடைய மனுஷனாகிய எலியாவை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. எலியா தேவனுக்காய் பக்தி வைராக்கியமாய் செயல்பட்டதான தெய்வ மனுஷன், தேவனுக்காக மிகவும் வல்லமையாய் செயல்பட்ட தெய்வ மனுஷன், சவாலின் தீர்க்கதரிசி அறிமுகமான தெய்வ மனுஷன், தன்னுடைய வார்த்தையினாலேயே வானத்தை அடைத்தவர், தன்னுடைய வார்த்தையினாலே வானத்தை திறந்தவர், மலைக்கு கட்டளை கொடுத்து மலையை நிறுத்தி மறுபடியும் மலையை வர்ஷிக்க பண்ணினவர், வானத்தில் இருந்து அக்னியை இறக்கினவர், ஜனங்கள் எல்லாரையும் கர்த்தரே தெய்வம் என்று அறிக்கையிட பண்ணினவர், தேவனுக்கு விரோதமாக செயல்பட்ட பகானி தீர்க்கதரிசிகளை கீசோன் ஆற்றண்டையில வெட்டி போட்டவர், தேவனுக்காய் வைராக்கியமாய் செயல்பட்ட கர்த்தருடைய தாசனாகிய எலியாவுக்கு விரோதமாய் ஒரு அடிக்காயம் இருதயத்தின் வேதனை எழும்ப ஆரம்பித்தார். கர்த்தரே தெய்வம் என்று ஆர்ப்பரித்த பின்பு நீ செய்தியோ, அதே போல நாளை இந்நேரத்தில் இந்த சமயத்தில் உன் ஜீவனை நான் இல்லாமல் ஆக்குவேன். எலியாவை பார்த்து சர்வ அந்த ராஜ்யத்தையும் ஆண்டு கொண்டிருந்த ஆகாபின் மனைவியாகிய இசபேல் பேச ஆரம்பித்தார். ஹல்லேலூயா. புரிந்து கொள்ளணும், நம்ம கூட பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க ஒரு வார்த்தை சவாலாக பேசினா கூட நம்முடைய இருதயம் வேதனை அடையும். பாரு, நாளைக்கு நான் உன்னை விடமாட்டேன், நான் உன்னை இல்லாமல் ஆக்குவேன் அப்படி சொல்லி ஒரு வார்த்தை சொல்லும்போது சந்தோஷத்தோடு கேட்டுட்டு இருப்போம், திகிலோடும் நடுக்கத்தோடும் வாழுவோம். இப்போ எலியாவுக்கு விரோதமாய் வந்த சவால் சாதாரண சவால் அல்ல. எலியாவுக்கு விரோதமாய் வந்த சவால் ஒரு ஒட்டுமொத்த இஸ்ரவேல் சாம்ராஜ்யத்தை ஆண்டு கொண்டிருந்த ஆகாபுடைய மனைவியாகிய இந்த இசபேல் விட்ட சவால். அவள் ஒரு ராஜாதி ராஜஸ்தானத்தில் நிற்கிறவள், ராணுவ பலம் உண்டு, மனுஷ பலம் உண்டு, படை வீரர்களுடைய பலம் உண்டு, ஒட்டுமொத்த சாம்ராஜ்யமும் அவளுடைய கரத்தின் கீழே. அவள் தனிப்பட்ட மனுஷனாக நடந்து கொண்டிருக்கிற தெய்வ மனுஷனிடத்தில் ஆள் அனுப்பி சொல்றான், நாளைக்கு இதே நேரத்தில் உன் ஜீவன் உன்னிடத்தில் இருந்து எடுபட்டு போகும். அப்படின்னு அர்த்தம் என்ன? பாகாலுடைய தீர்க்கதரிசிகள் எல்லாம் வெட்டப்பட்டு போனது போல உன் தலையை இல்லாமல் இந்த நேரத்தில் நான் வெட்டி எடுத்துருவேன்னு சவால் விட்ட போது எலியாவால் அதை பொறுத்து கொள்ள முடியல. ஏன் பொறுத்து கொள்ள முடியல? ஆண்டவரே, உமக்காக பக்தி வைராக்கியமாய் வாழ்ந்தேன், உமக்காக இவ்வளவு தூரம் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தேன், இவ்வளவு மேன்மையாய் வாழ்க்கை போய்கொண்டிருக்கிறது, என்னுடைய ஜீவன் ஒரு அந்நிய சத்ருவாகிய விக்கிரகத்தை வணங்குகிற இந்த இசபேலுடைய கையில போய் விழணுமா? இது எலியாவினுடைய ஆத்மாவில வந்ததான வேதனை. ஹல்லேலூயா. எலியாவுக்கு சத்ருவாகிய இந்த இசபேலினால் வந்த சவாலை தாங்கிக் கொள்ள முடியாமல் எலியா ஒன்று செய்ய ஆரம்பித்தார். இப்போதோ அவள் விட்டிருக்கிற சவாலோ
பெரிய சவால் என்னை பாதுகாப்பதற்கு ஒரே ஒருவர் உண்டு அவர்தான் நான் சேவிக்கிற ஜீவனுள்ள தேவன் என்பதை அறிந்து எலியா புறப்பட ஆரம்பித்தார் பெயர்சபாவின் வனாந்தரத்துக்கு தெய்வப்பிள்ளையே எப்பேற்பட்ட சத்ருடைய சவால் உன் குடும்பத்துக்கு விரோதமாய் எழும்பி எழும்பி அலைக்கழிக்கிறதுனால உன் இருதயம் அடிக்காயமாய் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறதோ பரிசுத்தாமியானவர் சொல்கிறார் சத்ருவனுடைய சவாலை கேட்டுக்கொண்டு நீ உன் வீட்டுக்குள்ள படுத்திருக்க வேண்டிய நபர் அல்ல தெய்வ சத்தத்தை கேட்பதற்கு பெயர்சபாவுக்கு புறப்பட வேண்டிய நபர் நீ பெயர்சபாவாகிய தெய்வ சன்னிதானமாகிய கர்த்தருடைய வீட்டில் நீ வந்திருக்கும் போது ஒன்றை புரிந்து கொள்ளணும் சத்ருவினால் உண்டாகிற எந்த சவாலும் உன்னை சேதப்படுத்துவதில்லை எலியா தெய்வ சன்னிதியாகிய பெயர்சபாவின் வனாந்தரத்தில் போய் ஒரு காரியத்தை செய்ய ஆரம்பித்தார் என்ன செய்ய ஆரம்பித்தார் போதும் கர்த்தாவே என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும் நான் என் பிதாக்களை பார்க்கிலும் நல்லவன் அல்ல ஒரு சூற செடியின் கீழே படுத்துக்கொண்டார் ஏனென்றால் பெயர்சபாவின் வனாந்தரம் வனாந்தரம் வெயில் உள்ள பிரதேசம் சூற செடியின் கீழே நல்ல தணல் உண்டாகுமான்னு கேட்டால் உண்டாகாது முழு மணல் சூடும் தன்னுடைய சரீரத்தை பட்சிக்கும் ஆனாலும் அந்த இசபேல் விட்ட சவாலுக்கு முன்ன அது அவனுக்கு ஒரு பெருசா தெரியல எப்படியாவது என் வாழ்க்கை ஆண்டவர் எடுத்துட்டு எப்படியாவது இசபேலுடைய கைக்கு நான் தப்பு வைக்கப்படணும்னு சூற செடியின் கீழே படுத்துக்கொண்டிருந்த எலியா தெய்வத்தை பார்த்து பேச ஆரம்பித்தார் போதும் ஆண்டவரே என் ஆத்மாவை எடுத்துக்கொள்ளும் நான் என் பிதாவை பார்க்கலாம் நல்லவன் அல்ல இந்த பகல் வேளையில தெய்வ சன்னிதானத்தில் கடந்து வந்திருக்கிற அநேக தெய்வ பிள்ளைகள் வாழ்க்கையில் உண்டாகிற பல சவால்களையும் நெருக்கங்களையும் பார்த்து சத்ருவானவன் மறுபடியும் 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 குடும்பத்துக்கு விரோதமாய் கொண்டு வருகிற சவால்னால வேதனையோடு அடிக்காயத்தோடு வாழ்க்கை போதும் ஆண்டவரே வாழ முடியல ஓட முடியல இனி என்னால முன்னேறி செல்ல முடியலன்னு உள்ள பாரத்தோடு நீ கடந்து வந்திருக்கலாம் எலியா அன்றைக்கு சூற செடியின் கீழே தேவனுடைய சன்னிதானத்துல பெயர் சபாவின் வனாந்தரத்துல படுத்து கிடந்த தேவனை பார்த்து சொன்னார் என் ஆத்துமாவை நீர் எடுத்துக்கொள்ளும் எசபேலின் கரத்துக்குள்ள நான் மாண்டு போக கூடாது உம்முடைய கரத்துல என் ஆத்துமாவை தருகிறேன்னு சமர்ப்பித்த போது பரிசுத்தாவியானவர் செய்த காரியம் என்ன தெரியுமா சிங்காசனத்தில் இருந்த ஆண்டவர் தம்முடைய ஜனத்தின் அடிக்காயத்தை நோக்கி பார்க்கிற ஆண்டவர் எனக்காக பக்தி வைராக்கியமாய் செயல்பட்ட எலியாவே உன்னை ஒரு எசபேலின் கரத்துல ஒப்பு கொடுத்து அழிப்பதற்கு உரிய தெய்வமா நான் சொல்லி ஒரு தூதனை சிங்காசனத்தில் இருந்து அனுப்பி வைத்தார் தம்முடைய பணிவிடைக்கானாகிய தூதனுக்கு கட்டளையிட்டார் என்னுடைய மகனாகிய எலியா என்னுடைய தாசனாகிய எலியா சூற செடியின் கீழே போதும்னு சொல்லி படுத்திருக்கிறார் நீ போய் தலையில் சுடப்பட்ட அப்பத்தையும் தண்ணீரையும் தலைமாட்டில் கொண்டு போயின்னு சொல்லி தேவையான நன்மையோடு அனுப்பி வைத்தார் ஹல்லேலூயா ஹல்லேலூயா எலியா படுத்துட்டான் சூற செடியின் கீழே வனாந்திரத்தில் படுத்துட்டான் வனாந்திரத்தில் சவாலுக்கு பயந்து தனிமையில் சூற செடிக்கு கீழே ஒரு சூற செடியின் நிழலுக்குள்ள அவனை தாங்குவதற்கு அரவணைப்பதற்கு யாரும் இல்லாமல் தனிமையில் படுத்திருந்த எலியாவின் அடிக்காயத்தை பார்த்த கத்த தளல்ல சுடப்பட்ட அப்பத்தோடு தண்ணீரோடு தூதனை அனுப்பிறானால் உன்னை மாத்திரம் விருதாவாய் விடுவாரோ விடுவதே இல்லை எலியாவனுடைய தலைமாட்டில் அந்த தளலில் சுடப்பட்ட அப்பமும் தண்ணீரும் இருந்தது தூதன் போனா படுத்திருந்த எலியாவை பார்த்து எலியாவே நீர் எழுந்திருந்து போஜனம் பண்ணும் என்றார் ஹாலேலூயா எலியா எழுந்து பார்த்தபோது சோர்வை மாற்றுகிற அப்பம் அடிக்காயத்தை குணமாக்குகிற அப்பம் குடிப்பதற்கு நல்ல தண்ணீராகிய பரிசுத்தாவியானவர் அந்த இடத்துல வைக்கப்பட்டிருந்த போது தன்னுடைய காயத்தை மாற்றுவதற்கு பசி ஆறுவதற்கு அதை எடுத்து சாப்பிட்டு விட்டு மறுபடியும் படுத்துக்கொண்டான் காரணம் சத்ருவனுடைய சவால் அவ்வளவு பெரிதாக இருந்தது ஒருக்கா கொடுத்த அப்பத்தையும் தண்ணீரை குடித்த போது அவனால் அந்த காயம் ஆற்றப்பட முடியல ஹாலேலூயா ஹாலேலூயா மறுபடியும் படுத்துட்டான் போதும் கத்தாவே என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ள சாப்பிட்டேன் உண்மைதான் நீர் பேசி நீர் உண்மைதான் வார்த்தையை கேட்டேன் உண்மைதான் பரிசுத்தாவியானவரை ஊற்றி தந்தி தண்ணீரை குடித்தேன் உண்மைதான் ஆனாலும் இன்னும் நடக்க முடியலை அநேக தெய்வ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் வந்த சவால்களும் வேதனைகளும் குடும்பங்களுக்குள்ள சத்ருக்களால் கொண்டு வரப்பட்ட வேதனைகளையும் பார்த்து ஒவ்வொரு நேரமும் கத்து தருகிற வார்த்தையை கேட்டு வார்த்தையாகி அப்பத்தை புசிச்சு தண்ணீராகிய பரிசுத்தாவியானவரை பானம் பண்ணி கடந்து போகிறோம் ஆனாலும் ஒரு எழுந்திருப்புதல் இல்லை ஒரு மேன்மை இல்லை ஒரு மேன்மையின் உச்சக்கட்டத்துக்குள்ள போக முடியலை அதனால மறுபடியும் எலியா படுத்திருந்தது போல மறுபடியும் சோந்து போய் சூற செடிக்கில வந்திருக்கிறாயோ கர்த்தர் செய்த காரியம் என்ன மறுபடியும் தளலில் சுடப்பட்ட அப்பத்தையும் தண்ணீரையும் கொடுத்து அனுப்பினார் அடுத்து எழுதப்பட்டிருக்கிறது தூதன் மறுபடியும் வந்து அவனை தட்டி எழுப்பி எழுந்திருந்து போஜனம் பண்ணுன்னு சொல்லிட்டு அதோடு விட்டு விடாதபடி ஒரு வார்த்தை கூட சொன்னான் எலியாவை தேற்ற வேண்டுமானால் அவனை ஆரோக்கியப்படுத்த வேண்டுமானால்
இன்னும் மேன்மையான ஒரு வார்த்தை வேண்டும் என்று அறிந்த கர்த்தர் தூதனிடத்தில் சொல்லி அனுப்பினார், நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம். இந்த பகல் வேளையில தெய்வ சன்னிதானத்தில் வந்திருக்கிற உனக்கு அன்றன்றைக்கு தேவையான அப்பத்தையும் தண்ணீரையும் தந்து நல்ல அப்பமாகிய கர்த்தருடைய வார்த்தையையும் பரிசுத்தாவியாகிய தண்ணீரையும் தெய்வ சமூகத்திலிருந்து ஊற்றி தந்த பிறகு உன்னால் எழும்பி நடக்க முடியாத அளவுக்கு சவால் பெரிதா இருக்கிறதோ, மனுஷர்கள் விடுகிற சவால் பெரிதா இருக்கிறதோ, உலகம் விடுகிற சவால் பெரிதா இருக்கிறதோ, இந்த பகல் வேளையில பரிசுத்தாவியானவர் சொல்லுகிறார், நீ எழுந்திருந்து சந்தோஷத்தோடு போஜனம் பண்ணு, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம், உன் ஓட்டம் இன்னும் முடியல, உன்னை கொண்டு இன்னும் மேன்மையான காரியத்தை நான் செய்ய போகிறேன். இதை கேட்ட உன்னை எலியா எழுமினார், அப்பத்தை புசித்தார், தண்ணீரை குடித்தார். ஒரு நாள் பெயர் சபாவின் வனாந்தரத்துக்கு நடந்து நடந்து கடினப்பட்டு வந்து சூரச்செடியின் கீழே தனிமையில படுத்து கிடந்த எலியா அடுத்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்ட பிறகு திருப்பி படுக்கல, எழுமினார். ஒரே பெண்ணும் தேவ பர்வதம் மட்டும் 40 நாள் இரவும் பகலும் நடந்து ஒரே பெண்ணும் தேவ பர்வதம் மட்டும் போனான். இந்த பகல் வேளையில தெய்வ சன்னிதானத்தில் வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, பரிசுத்தாவியானவர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், உன் குடும்பத்துக்கு விரோதமாய், உன் தனிப்பட்ட வாழ்க்கைக்கு விரோதமாய், உன்னுடைய வாழ்நாளுக்கு விரோதமாய், உன்னுடைய உயர்வுக்கு விரோதமாய் சவால் விட்டு கொண்டிருக்கிற சத்ருவினால் உண்டாயிருக்கிற அடிக்காயத்தை பரிசுத்தாவியானவர் இந்த பகல் வேளையில குணமாக்குவதற்கு தலையில் சுடப்பட்ட அப்பத்தோடும் கப்பல ஒரு கப்பு தண்ணீரோடும் நல்ல பரிசுத்தாவியாகிய ஜீவ தண்ணீராகிய நதியோடும் தெய்வ பிரசன்னத்துக்குள்ள அவனை வைத்திருக்கிறார். நீ எழுந்திருந்து போஜனம் பண்ணு, ஆவியானவர் உன்னை பார்த்து சொல்கிறார், நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம், இனி நீ இதோடு மாண்டு போக போவதல்ல, இதெல்லாம் உன்னுடைய அனுபவம், உனக்கு ஒரு ஓரேபின் அனுபவம் வைக்கப்பட்டிருக்கிறது. இப்போது நீ இருப்பதோ பெயர் சபாவின் வனாந்திரம், உன்னை நான் ஒரு ஓரேபுக்கு நேராய் அனுப்புகிறேன் பரிசுத்தாவியானவர் சொல்கிறார். நடந்தது என்ன? எலியா எழுந்த புசித்தான். தேவன் சொன்னார், இதெல்லாம் உன்னுடைய முடிவு, நீ தீர்க்க தரிசிகளை அபிஷேகம் பண்ண வேண்டியிருக்கிறது, யெகுவை ராஜாவாக அபிஷேகம் பண்ண வேண்டியது இருக்கிறது, பல பட்டயத்துக்கு தப்பின பொல்லாத கிரியைகளை நிர்மூலமாக்க வேண்டியவர்களை அபிஷேகம் பண்ண வேண்டிய அபிஷேக தைலம் உன்னுடைய சிரசில் வைக்கப்பட்டிருக்கிறது, வாங்கரத்தில் இருக்கிறது. எலியாவே நீ படுத்திருந்தா எப்படி? எழுந்திருந்து போஜனம் பண்ணு. வாழ்க்கையில் வருகிற சவாலி நிமித்தம் அடிக்காயத்தை சந்தித்து ஆவிக்குரிய வாழ்க்கையில் மங்கி எறிகிற திரியை போல வாழ்க்கையை முடிந்தது. நெறிந்த நானலை போல இருக்கிறேன், மங்கி எறிகிற திரியை போல எரிந்து கொண்டு இருக்கிறேன். தேவனுக்காக அநேக காரியத்தை செய்யறதுக்கு ஆசை, தேவனுக்காக எளிமை நின்று பிரசங்கிக்க ஆசை, தேவனுக்காக எளிமை நின்று காரியங்களை செய்வதற்கு இருதயத்தில் வம்பல், ஆனாலோ என்னுடைய அடிக்காயமோ கட்டப்படலேன்னு சொல்லி எலியாவை போல சுரச்செடியின் கீழே படுத்திருக்கிற சில நபர்களை பரிசுத்தாமியானவர் தரிசித்து தட்டி எழுப்புகிறார். எழுந்திருந்து போஜனம் பண்ணு, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம், உன் வாழ்க்கை முடியலை, உன் வாழ்நாள் முடியல, இசபேலின் கரத்தில் உன்னை நான் ஒப்பு கொடுக்க மாட்டேன், உலகத்தின் கரத்தில் உன்னை நான் ஒப்பு கொடுக்க மாட்டேன், உலகத்தின் சவாலுக்கு உன்னை நான் ஒப்பு கொடுக்க மாட்டேன், மனுஷ சவாலுக்கு உன்னை நான் ஒப்பு கொடுக்க மாட்டேன், உன்னை சுற்றி நின்று எழும்புகிற குடும்பத்துக்குள்ளிருந்து வெளிப்படுகிற சவாலுக்கு ஒப்பு கொடுக்க மாட்டேன், நீ வசிக்கிற கிராமத்துக்குள்ளிருந்து வெளிப்படுகிற சவாலுக்கு ஒப்பு கொடுக்க மாட்டேன், நீ இருக்கிற பட்டணத்தில் இருந்து வெளிப்படுகிற சவாலுக்கு உன்னை ஒப்பு கொடுக்க மாட்டேன். எழுந்திருந்து போஜனம் பண்ணு, நீ பண்ண வேண்டிய பிரயாண வெகு தூரம், பிரயாண வெகு தூரம், பிரயாணம் வெகு தூரமாக இருக்கிறபடியால் போதும் கத்தாமே என் ஆத்துமாவே எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கலும் நல்லவல்லேன்னு ஒரு காலம் சொல்லாத. பரிசுத்தாமையானவர் சொல்லுகிறார், அநேக வேதனை நிமித்தம் ஆண்டவரே இந்த வேதனையோடு நான் அடிந்து போக விரும்பலை, என் ஆத்துமா மாண்டு போக விரும்பலை, பரிசுத்தப்படுத்தி என்னை எடுத்துக்கொள்ளும்னு கேட்கிற சில தெய்வ பிள்ளைகளை பார்த்து பரிசுத்தாமையானவர் சொல்லுகிறார், நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம், இப்போது நீ இருப்பது பெயர் சபாவின் அனுபவத்தில், உன்னை நான் ஒரு ஓரேபின் அனுபவத்துக்கு நேராக கொண்டு போக போகிறேன். எலியா எழுமினார், அப்பத்தை புசித்தார், தண்ணீரை குடித்தார், அந்த தேவ பலத்தினால் நடக்க ஆரம்பித்தார். ஒரு நாள் இசபேலின் வார்த்தையை கேட்டுட்டு வார்த்தையெல்லாம் முடிஞ்சிங்க, சவாலின் கெடு முடிஞ்சது, குறிச்சிருந்த நாள் முடிஞ்சது, தேவன் ஒரு புது அனுபவத்துக்கு நேராக நடத்தினார். இந்த பகல் வேளையில் சில குடும்பங்களுக்கு விரோதமாய், தெய்வ சபைக்கு விரோதமாய், தனிப்பட்ட நபர்களுக்கு விரோதமாய் சத்துரு குறித்த கெட்டு முடிந்ததுன்னு பரிசுத்தாமியானவர் சொல்கிறார். வாழ்க்கை முடிந்தது, அழிஞ்சது, இவர்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை அழிஞ்சதுன்னு சொல்லி
சிலவற்றையெல்லாம் எழுதி சிலவற்றையெல்லாம் மந்திரவாதங்களை பிள்ளிசூனியங்களையும் செய்து உன்னை அழிக்க வைத்த சில சத்துருக்களுடைய கட்டு பரிசுத்த ஆவியானவரது பகல் வேளையில் எடுத்து மாற்றுகிறார். சில எசபேலின் சவால்களின் கட்டு முடிந்தது. இனி எசபேலை நிர்மூலமாக்குகிற அதிகாரம் எலியாவே உன்னாவில் இருக்கிறது. எலியா எலிமினு சொன்னார், எசபேலின் இரத்தத்தை நாய்கள் நக்கும். எப்படி நாபோத்தின் திராட்சை தோட்டத்துக்காக நாபோத்தின் இரத்தத்தை நாய்கள் நக்கினதோ அதே போல எசபேலே உன் இரத்தத்தை நாய் நக்கும். யாது எசபேல் தெய்வ மனுஷனாகிய எலியாவுக்கு விரோதமாய் சவால் விட்டாலோ அவளுடைய பிராணனுக்கு விரோதமாய் சவால் விடுகிற அதிகாரத்தை கர்த்தர் எலியாவின் நாவில் வைத்தார். தெய்வ பிள்ளையே, உன் பிராணனுக்கு விரோதமாய், உன் குடும்பத்துக்கு விரோதமாக, உன் தனிப்பட்ட வாழ்க்கைக்கு விரோதமாய் வருஷ வருஷமாய் சவால் விட்டு கொண்டிருக்கிற பரிசுத்தாவி என்ன தெளிவாய் எழுதி காட்டுகிறார். சிலவற்றின் கெடு முடிந்தது, சிலவற்றின் நாள் கணக்கு முடிந்தது, சிலது குறிக்கிருந்த காலம் முடிந்தது, இனி வளர்ச்சி இல்லைன்னு எழுதி வைத்த நாள் முடிந்தது. எல்லா தெய்வ பிள்ளைகளும் அந்த அனலோடு ஆவியின் அபிஷேகத்தோடு முழங்கார் படியிடலாம். பரிசுத்தாவியானவர் ஒரு வார்த்தைக்குள்ள உங்களை நடத்த விரும்புகிறார். சில குடும்பங்களுக்காய் பரிசுத்தாவியான பகல் வேளையில் எழுந்தருளி நிற்கிறார். ஆவியானவர் சொல்லுகிறார், அடிக்காயத்தை அறிந்திருக்கிற நான் சில குடும்பங்களுக்கு விரோதமாய், சில தனிப்பட்ட வாழ்க்கைக்கு விரோதமாய் சிலதெல்லாம் கெட்டு வைத்திருந்தது. எசபேலை போல நாளை இந்நேரத்தில் உன் தலையை உன்னிலிருந்து பறித்துக் கொள்ளவேன். எசபேல் எலியாவுக்கு விரோதமாய் கெட்டு வைத்தது போல சில குடும்பங்களுக்காய், சில மிருக ஜீவன்களுக்கு விரோதமாய், சில வாழ்க்கையில் கர்த்தர் கொடுத்த நன்மைகளுக்கு விரோதமாய், சில பிள்ளைகளுக்கு விரோதமாய் கெட்டு வைத்துக் கொண்டிருந்த சில கெட்டுக்களை ஆவியான மாற்றுகிறார். முடிந்தது, சத்ருவனுடைய எழுத்து முடிந்தது, ஆமானுடைய தந்திரம் ஓய்ந்தது. பேர்சபாவின் வனாந்திரமாகிய கர்த்தருடைய வீடாகிய கர்த்தருடைய பிரசன்னத்துக்கு முன்ன வருவதற்கு கூட பலன் இல்லாமல் சத்ருவனுடைய சத்தத்தை கேட்டு ஒரு நாள் பிரயாணம் பண்ணி எலியா நடந்தது போல சரீரத்தில் ஒடுக்கப்பட்டு மாம்சத்தில் ஒடுக்கப்பட்டு சத்ருவனுடைய சவால் மறுபக்கம் துணித்து கொண்டிருப்பதை பார்த்து நடக்க பலனற்றவளை போல, நடக்க பலன் இல்லாதவளை போல நடந்து நடந்து அங்கலாய்த்து பேர்சபாவின் வனாந்திரத்தில் போய் படுத்துச்சா போதும்னு சொல்லி தேவனுடைய வீட்டுக்குள்ள வந்திருக்கிற உன்னை பார்த்து பரிசுத்தாவியானவர் சொல்லுகிறார், எசபேலின் சவாலுக்கும் நாள் குறிப்புக்கும் கெடுவுக்கும் பயந்து நீ வந்தாய். ஆவியானவர் இந்த பகல் வேளையில் சொல்லுகிறார், பேர்சபாவின் வனாந்திரம் உனக்கு அடைக்கல பட்டணமாய் மாறினபடியினால் உன் வாழ்க்கை பேர்சபாவின் வனாந்திரத்தோடு அழிக்கப்படுவதில்லை. யார் உனக்கு விரோதமாய் சவால் விட்டார்களோ, யார் உனக்கு விரோதமாய் நாள் குறித்தார்களோ, யார் உனக்கு விரோதமாய் எழுதி வைத்தார்களோ, சில எழுத்துக்களை ஆவியானவர் தரிசிக்கிறார், சில எழுத்துக்களை ஆவியானவர் தரிசிக்கிறார். சில ரகசிய அறைகளில் சில மன கணக்குகளில் கூட்டப்பட்டு வைத்திருக்கிற கணக்குகளை ஆவியானவர் தரிசிக்கிறார். ஆவியானவர் சொல்கிறார், என் ஜனங்களுக்காய் நான் வழக்காடுவேன், என் ஜனங்களுக்காய் நான் வழக்காடுவேன். அடிக்காயத்தை அவர் தேற்றுகிறவராய் இருக்கிறார். அக்கிரமத்தினால் வந்து அந்த காயங்களை கத்திருந்த பகல்வெளி முற்றிலுமாக நிர்மலம் பார்ப்பது விரும்புகிறார். வியாதியினால நீ பாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறாயா? குறைவு நிமித்தமாய் பாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறாயா? ஏதோ ஒரு சவால் உன் காதுகளில் மீண்டும் மீண்டும் கேட்டுக் கொண்டிருக்கிறதேன்னு சொல்லி நீ சவாலோடு கூட இருக்கிறாய். அந்த சவால் நிமித்தமாய் அந்த காயத்தை என் காதினால் கேட்ட சவால் அல்லவோ, இந்த சவாலை யார் மாற்ற முடியும்னு சொல்லி நீ காயத்தோடு இருக்கிறாயா? இந்த பகல்ல கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறா, உன் காயத்தை மாற்றி உன்னை சுகப்படுத்துவதற்கும் உன் அக்கிரமத்தை மன்னித்து அற்புதத்தை செய்வதற்கும் உன் குறைவை நிறைவாக்கி சவாலிலிருந்து பூர்ணமான விடுதலையை தந்து மேன்மைப்படுத்துகிற தேவனாகிய கர்த்தருந்த பகல்களை நம்மோடு கூட தெளிவாய் பேசியிருக்கிறார். அந்த உன்னதமான வார்த்தைகளுக்காக நம்ம எல்லா இரு கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளும்
Thank you, Jesus. அன்பின் பரலோக பிதாவே நாங்கள் உம்மை துதிக்கிறோம் மகிமைப்படுத்துகிறோம். இதுவரையிலும் பரலோகத்தின் தேவன் எங்களோடு கூட இந்த பகல் வேளை பேசிக் கொண்ட வார்த்தைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, அக்கிரமத்தினால் உண்டான அடிக்காயங்களை உள்காயங்களை கர்த்தர் மாற்றுகிறவர் என்பதை உம்முடைய வார்த்தையின் மூலமாய் தெளிவாய் நீர் எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். பலவீனத்தினால் குறைவினால் உண்டாயிருக்கிற அடிக்காயங்களை கர்த்தர் மாற்றுகிறவர் என்பதை இந்த பகல் வேளை தெளிவாய் எங்களோடு நீர் பேசினதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எந்தெந்த காரியத்தில் சவாலோடு இந்த சவாலிலிருந்து ஒரு விடுதலை இல்லையோ என்று சொல்லி அங்கலாய்ப்போடு ஆண்டவரே மனவியாதனையோடு இருக்கிற தம்முடைய அடிக்காயங்களை பரலோகத்தின் தேவன் சவால்களை மாற்றி நீர் அற்புதம் செய்கிறவர் என்பதையும் எழும்பி சொலிப்பதற்கு அபிஷேகத்தின் மகிமையை தம்முடைய பிள்ளைகள் மேல் வைத்திருக்கிறீர் என்பதையும் தெளிவாய் இந்த பகல் வேளை எங்களோடு பேசினதற்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இந்த பகல் எதிர்பார்ப்போடு கர்த்தருடைய ஆலயத்தில் கூடி வந்த ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய மகத்துவமான பிரசன்னம் தம்முடைய ஜனங்களோடு கொண்டிருக்கட்டும். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு தம்முடைய பிள்ளைகளிலும் தாங்கள் இருக்கிறதான இடங்களில் இருக்கிற எல்லா சவால்களையும் எல்லா காயங்களையும் எல்லா கிரமங்களையும் பலவீனங்களையும் குறைவுகளையும் கர்த்தர் மாற்றி காயங்களை கர்த்தராற்றி அற்புதமாய் மேன்மைப்படுத்தும்படியாக நாங்கள் ஸ்தோத்திரத்தோடு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இப்பொழுது நாங்கள் பிரிந்து சொல்லுகிறோம், பிரியாத நேசருடைய கரம் எங்கள் ஒவ்வொருடும் கூட நிறைந்திருக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஆசும கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும்